சர்வ மங்கள மாங்கல்யே சிவே வீட்டுக்கு ஒரு மருமக வந்து என் கண் குளிர பார்க்க வேண்டாமா? கவலைப்படாதீங்கம்மா, வீட்டுக்கு ஒரு மருமக வரணும், அவ்வளவுதானே, கூடிய சீக்கிரம் வந்துடும். துணிச்சலும் இல்ல, கட்டின பொஞ்சாதியா பட்டுன்னு எடுத்து கேட்கவும் பயமா இருக்குது. கட்டபொம்மா, நான் வருகிறேன். வணக்கம். எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்றேன். என்ன இருந்தாலும் புருஷனை அலட்சியப்படுத்த கூடாது. எனக்கு ஒண்ணு உங்க அட்வைஸ் தேவையில்லை, உங்க வேலையை பார்த்துட்டு போ. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், கேட்டா கேளு, கேட்காத போனா போ. சுந்தர், என்ன பதே? உனக்கு இல்ல, உன் தங்கச்சி பியானா வாசி வாசி கையெல்லாம் அசந்து போயிருக்கு. இதுல ரெண்டு மணர் குடிச்சா இன்னும் கொஞ்சம் வேகமா தட்டுவா. இதெல்லாம் ஏப்பா நீ செய்யணும்? கட்ட பொம்மனுக்கு தான் விழிச்சோம். ஆமா, நீ இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்ல? ஆமா, யாரோ பேசிக்கிட்டாங்க. இந்த போடா பிடிச்சா தெரியுமா? போகுதப்பா, நீயாவது ஞாபகம் வச்சு மாப்பிள்ளை இல்லைன்னு சொன்ன பாரு. உனக்கு நன்றி சொல்லணும், ஆனா கையெடுத்தா ஜூஸ் கிலோ வந்துடும். எங்க காலேஜ் போறப்பியா தெரியல? சரி சரி, போய் நல்லபடியா படிச்சு பட்டம் வாங்கி டாக்டர் சுந்தர்னு ஒரு போர்டு போட்டுட்டு உள்ள உட்காந்துக்க. நோயாளி எல்லாம் நான் அனுப்புறேன். அது என்னாச்சு? அதான் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன், நான் இந்த பக்கமா போனா அந்த பொண்ணு அந்த பக்கமா திரும்பிக்குது. நீ அந்த பக்கம் போய் நினைக்கிறது? இந்த பாரு, நீ அவளையே நினைச்சுக்கிட்டு படிப்புல கோட்டை விட்ட, அப்புறம் இதை மாதிரி தட்டு ஒன்று எதுக்க வந்து நிற்க? போ போ. ஜூஸ், சூடான ஜூஸ்.
வச்சுட்டு போங்க. இங்கயா இருக்கீங்க? நான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இங்கதான் இருக்கிறேன். நான் அதை கேக்கல, இங்கயே நிக்கிறீங்கன்னு கேட்டேன். நிக்க வச்சுட்டேன், நானா நிக்கிறேன்? சரி சரி, இடத்த காலி பண்ணுங்க. ஏறி ஏறி இந்த வீட்டுல மாப்பிள்ளைன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல போல இருக்குதே. எப்படி இருக்கும், என்னாட்ட படிச்சு பட்டம் வாங்கிருக்கீங்களா? இல்லை. இல்ல ஆபீஸ்க்கு போய் 1000 2000 சம்பளம் வாங்கிட்டு வரீங்களா? இல்லை. அழகா 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச தெரியுமா? இல்லை. இல்லை இல்ல, என்னாட்ட உங்க சொசைட்டில பழகதான் தெரியுமா? இல்லை. இல்லை. ஆமா, இதெல்லாம் இல்லன்னு தெரிஞ்சுதானே என் கழுத்துல நீ தாலியை கட்டின? கழுத்துல நான் தாலியை கட்டினேன். சரி, அஞ்சு நிமிஷம் தனியா இருக்க விட மாட்டேன்றீங்களே. சுக்கராச்சாரி சொன்னான், அடே அப்பா நீ பிரம்மச்சாரியா இருந்தா இரு, இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா ஒரு படிக்காத பொண்ணு அது வாய் ஊமையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கடா, தொல்லையே இருக்காதுன்னு சொன்னான். இப்ப நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்லையா? போறேன். ஆனா போகும்போது ஒண்ணு சொல்றேன், சும்மா விடப்படாது, கால்ல கிடக்கறத எடுத்துக்கிட்டு இருக்கணும். என் தலையில இருக்கணும்னு சொன்னேன். ஏதோ என்னை விட 4 வார்த்தை படிச்சிருக்கிறியே, முறை பொண்ணாச்சுதே. அதே இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சுன்னா தார் ரோட்ல லாரிய பிரேக் போடுற மாதிரி ஒரே சத்தமா இருக்குமே நினைச்சு உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேன். அன்னைக்கு ஜட்ஜி சட்டநாதன் என்ன சொன்னா, தங்க கிளி மாதிரி ஒரு பொண்ணை வச்சிருக்கா, அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலியை கட்டு கட்டு கட்டுன்னு ஒத்த கால்ல நின்னா, கால் என்னாச்சு? வீங்கி போச்சு, ஆபரேஷன் பண்ணிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறான். பரங்கிப்பூர் திவான், திவான் என்ன சொன்னார், உனக்கு குடுக்கறதுக்கு அப்பா வேணும், உனக்கு குடுக்கறதுக்கு ஒரு பொண்ணு இல்லாம நான் தவிக்கிறேன்டா, அட என் கண்ணு ஒரு பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி 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 சேத்தா. என்ன நீ சாதாரணமா நினைக்காத, அவ்வளவு மட்டமா நினைக்காத. அடுத்தபடியா ஜூஸா காப்பியா? ஜூஸா காப்பி. ஹலோ ராதா, குட் மார்னிங். இந்த பாரு, நாளைக்கு நாங்க எல்லாம் பிக்னிக் போக போறோம், நீயும் வர்றல? நான் வரலம்மா, பரீட்சை நெருங்கிடுச்சு, இனிமேதான் நான் போய் புத்தகங்கள் எல்லாம் தேடணும். ஆமா, பெரிய பரீட்சை, சும்மா ஜாலியா போயிட்டு வரலாம்னா இல்லாத ராங்க எல்லாம் பண்றீங்க. சும்மா வாராதா? பரலினா விடவா போறீங்க? ஓகே. குட் ஈவினிங். என்ன புடிச்சு அடிக்க சார், ஏதா இங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ற எழுந்துடுறான். அடப்பாரு, என்னடா அது கேக்குற பல்பி அதுவா? சொல்றேன் அப்படியா செஞ்ச? வாங்கடி சுந்தர், உன் கால மானத்தை காப்பாத்து, மான வேற வைக்கணும். அஜய்யோ அஜய்யோ, அன்னிதானி படையோட வந்துட்டாயா? முன்னால தைரியமா போ. எங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜென்டில்மேன்?
என்ன பேசுன என்ன செய்ய பயப்படாம சொல்றான் இருக்கிறேன். எங்களையும் படைச்சு உங்களையும் ஏன் தான் அப்படி கிரேட் பண்ணானோ? ஏதோ அவன் தான் அப்படி கிரேட் பண்ணிட்டான். இப்போ என்ன செய்யலாம் மிஸ்டர்? இது உங்களுக்கு கடைசி வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது ஜாக்கிரதை. வாங்கடி போலாம். ஹலோ, காதல் நாடகம் கண்டு போதை கொண்டு மூளை கூட மாறி போனதே. சிங்கார சோலையே, உல்லாச வேளையே, பொன்னான இந்த மாலை நேரமே, எல்லோரும் தூக்கி செல்லவா.
வேளையே பொன்னான இந்த மாலை நேரமே எல்லோரும் ஆடலாம் சங்கீதம் பாடலாம் இல்லாமல் செல்வதே நல்லதா. If you have no objection, இப்படியே பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்தீங்க. அது கனவுல கூட நடக்காது. அது நடக்காட்டி போகுது. நீங்க இப்ப 20 மைல் நடக்கணுமே. அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ஓகே. அது எல்லாம் ஒரே கல்லும் முள்ளுமா இருக்கும். தங்களின் பூ போன்ற பாதம் நேரத்தில் கூட ஒரு ஆளை அடிச்சு போட்டு ரத்தமா கட்டிட்டு கிடந்தான். அதனாலதான் சொல்றேன், நீங்க கூட என் சைக்கிள்லயே வந்துடலாம். நான் செத்தால காவல தவிர ஒரே சைக்கிள் உங்க கூட வரமாட்டேன். நீங்க போறீங்களா? கேட்க மாட்டீங்க. ஆனா இப்படி ஒரு பெண்ண தனியா விட்டுட்டு போறமேங்கிறது நினைச்சால்தான் என் மனசு துடிச்சு வர்றேன். மிஸ்டர் சுந்தர், நாளைக்கு சாயங்காலம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? ரோமியோ ஜூலியட் படம் பார்க்கலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு சவரியம் இல்லாட்டி வேண்டாம். என்னங்க சே, ஐ அம் ஃப்ரீ. உங்க கூட தனியா பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். என் ஆசை இன்னைக்குதான் நிறைவேறும். இனிமே சொன்ன நானும் உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா? தெரிஞ்சுதானா என்ன இப்படி சோதனை பண்ணீங்க? உனக்கு இப்படி ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்குமாடா. என்ன தாக்குத்தலை நடக்க மாதிரி இருக்குது. என்னங்க முகத்தையே பாக்குறீங்களே, கால பாருங்களேன். எத்தனை வேணப்பா நான் செய்யறேன்?
அப்புறம் என்ன ஆச்சு? என்னப்பா, ஒரு பொண்ணு, ஐயோ அது நீ ராதா, ஐயோ தனியா நடந்து போறத பாக்க என் மனசு சகிக்குமா? என்னாலேயே சகிக்க முடியாதுன்னா அதே வேலையா இருக்கிறீ, உன்னால எப்படி சகிக்கும்? அதனால என்ன பண்ண, சைக்கிள் எடுத்துட்டு நீ போ, நான் நடந்து வரேன்னு சொல்லிட்டியா? கரெக்ட், என்னமோ நடந்து போச்சு. நீ ஏன்பா என் காலை பிடிக்கிற? உன் பொஞ்சாதி பார்த்தா என்ன படம் திட்ட போறா? சும்மா பைத்தியக்காரனா இருக்கிறேன், இதை பார்த்துட்டு என் காலை கொஞ்சம் பிடிக்கான்னுட்டு அவ சொல்லாம இருந்தா போறாதா? மச்சான் நான் சொல்றேன் கேடு, எப்போ பொண்டாட்டி வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு செமத்தியா திங்கிறானோ அவன் சூடு சுரணை இல்லாத ஐ கிளாஸ் வேலைக்காரன். நீ சொல்லக்கூடாது பாரு, சுரணை எல்லாம் போயிடுச்சப்பா, அணுகுண்டே மேல விழுந்தாலும் சரி, அதுதான் தெரிஞ்சு ஒண்ணுமே தவிர இங்க ஒண்ணும் கிடையாது. நீ ரொம்ப மட்டமான ஆளாப்பா, பொஞ்சாதிக்கிட்ட இப்படி பயந்துகிட்டே இருந்தேன்னா உன்னை யாராவது ஒரு நயா பைசாக்கு மதிப்பானா? வெளியே போனா தானே நீ அவளை அட்டக்கி ஆளனப்பா. யார? ஆமா, உன் தங்கச்சியவா, நளினியவா, அட்டக்கியா, ஆள்றதா? இந்த ஜென்மத்தெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன உடம்பு? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணனுக்கு தான் வாக்கு வீக்கம். வாத்து வீக்கமா? வாத்தும் இல்ல கோழியும் இல்ல, வாக்கிங் வீக்கம். ஆனா உன்ன இல்லம்மா, ரொம்ப தூரம் நடந்து போயிட்டேன் வாக்கிங், அதுல கொஞ்சம் வலி. அவனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாதானே? நளினி பூ கட்டி இருக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, உன் தலையில நானே வச்சுட்டுமா? இந்த ஜடையை கொஞ்சம் தூக்கி பிடிங்க. மச்சான் முடிஞ்சதா? ஒண்ணு நடக்கல. உட்கார் உட்கார். என்னங்க செலவு துணி வரும், எண்ணி வைங்க. நீ ஏப்பா சிரிக்க மாட்ட? சிரிச்சுக்க சிரிச்சுக்க, நாளைக்கு உனக்கும் ஒருத்தி வருவாள்ல, அப்ப உங்க கதை என்னன்னு நானும் பார்த்து. சரி அதை விடு, உன் கதைக்கு வருவோம். ஆமா, அந்த ராதா பொண்ணு உன வெறுக்கிறாள்ல, சுத்தமா வெறுக்கிறாளா? அப்பட்டமா வெறுக்கிறாளா? ஆமா. அப்ப நான் சொல்றத கேளு, அதை விடு, இத கேளு, காத கூடு. ஓம் தத் சச்சிதானந்தம், ஓம் தத் சச்சிதானந்தம். சார், ஜோசியம் பாக்குறீங்களா சார்? நடந்தது நடக்கிறது நடக்க போறது எல்லாத்தையும் கச்சிதமா சொல்லுவேன் சார். போய் வேற வேலையை பாத்து. இந்த கட்டை இன்னைக்கு ராத்திரி காசிக்கு போக போகுது, மறுபடியும் வாழ்நாளும் வராது. அதுக்கு முந்தி உங்க கைகளை பார்த்து ரெண்டு வார்த்தைகளை சொல்லணும்னு என்னுடைய அந்தராத்மா துடிக்குது. போயா, மனுஷன் கால்நாள விட ஆளா பறந்துட்டு இருக்கேன், ஒரு ஜோசியம் சொல்லுது. நான் ஜோசியம் உங்களையே கொண்டா, நான் சொல்ல ஜோசியம். நாதா
உங்க வித்தை இப்படியா போகணும்? ஓம் தத் சச்சிதானந்தம். ஐயா பெரியவரே. என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா இங்க வாங்கல. இங்க வந்ததே அதுக்கு தானே, தங்கள் சித்தம் என் பாக்கியம். ஓம் சச்சிதானந்தம். கைய காட்டுறீங்களா? தனரேகை தன்யரேகை குணரேகை கோபரேகை. குழந்தை தங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் உண்டுன்னு இந்த ரேகையில துடிக்குது. அதனாலே நீங்க விரும்புற பொருள் எல்லாம் தங்களுக்கு கிட்டாம ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன், அது என்ன? நடக்குமா நடக்காதா கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். ஆஹா தாராளமா சொல்றேன், கைய காட்டும். சுதர்சனம் சுகுமாரம் சுப்பிரமணியம் சுக்கராச்சாரி இப்படி சூனாவிலேயே ஆரம்பமான நபர் ஒருத்தன். உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா? ஐயோ சொல்லி கொடுத்தது விட்டுட்டு என்ன நம்ம வளர்றானே, நம்ம நிக்கலாமா பிச்சுக்கலாமா? பாத்தீங்களா ரேக முறிஞ்சு முறிஞ்சு ஐயோ இப்ப என்னையா செய்யறது? உங்க தங்க கைய பிடிக்க எனக்கு கொடுத்து வச்சிருக்க, அந்த வேலைக்கு கொடுத்து வைக்கல. பாத்தீங்களா ரேக ஓடுது. ஏன் குழந்தை, அந்த பையன் சைக்கிள் எடுத்துட்டு நீங்க ஒரு தடவை ஓடி போயிருக்கணுமே. பாப்பா ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. நானா சொல்றேன்? ரேக சொல்லுது, ரேக சொல்லுது. எனக்கு மாந்திரிகம் தெரியும், மேஜிக். அந்த பய மனச மாத்தட்டுமா? மாத்தினா கொஞ்சம் தேவை. மாத்தி போடுவோம், மாத்தி போடுவோம். குழந்தை இன்னைக்கு சாயங்காலம் அந்த பய கடற்கரைக்கு வருவான். நீங்க அவனை பார்த்து அவன் காலில் விழுந்து நான் செய்ததெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கொடுக்க, நான் என் வீட்டுல இருந்து மந்திரம் போடுறேன், அங்க அவனுக்கு தெரியும். ஆமா தாத்தா, உங்க தாடி நல்ல, உங்க தாடியில ஒரு தேளு. அப்படியா ஒரு ஆள் தனியா மாடுக்கு போட்டா அப்படி அடிக்கிறது? போலீஸ் இல்ல, போலீஸ்ல ஒப்படைக்கணும். அனாவசியமா நடந்துகிட்டு நைட் திரும்பி போன் பண்ணி உங்களை என்ன பண்றப்பா? அண்ணே சார்ஜ் வர சொல்றேன் பா. அண்ணே குமாரமே எப்படி அடிக்கலாம் நீ? அண்ணே நாங்க சொல்ற கொஞ்சம் பொறுமையா கேளுங்கண்ட. இந்த பொண்ணு தனியா உட்கார்ந்து பார்க்கல படிச்சுட்டு இருந்துச்சு. சரி என் சாமியார் வேதம் போட்டு வந்து அதுல வந்து என்ன கலட்டா பண்ணிருக்கேன். அது பயந்து போய் குய்யா முறைய சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. இத பாத்துக்க நாங்க சும்மா இருக்க முடியுமா? உரைக்க வேணாமாவது நல்லா உரைக்கணுமே. அப்படிக்கு பார்க்கல இதெல்லாம் வச்சுக்கிட்டாக்கா நம்மளே எல்லாம் பிடிச்சி தடிச்சுக்கிடுவாங்க தெரியுமா? அதான் செய்யப்படாங்க. சும்மா இருங்க, என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க எல்லாம் நான் அடிச்சேன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்க கண்ணுல ரத்தம் வந்துடும். அப்படியா? நான் தனியா கவனிச்சுக்கிறேன், நீங்க எல்லாம் போங்க. நீ சீக்கிரங்க எனக்கு சூடு தாண்டியே. சுகமா இருக்குதா? என்னப்பா நீ அப்பனையே கூப்பிடுற, அவரும் இப்படித்தான் உதவ வாங்கினாரா? சுகமா இருக்கா? நடுமுதுல நீ அடிபட்ட இடத்த சொல்ல. அங்கதான்
ஏப்பா என்னப்பா சூடே இல்லையா? சூடு இல்லையா? சூடு ஏறல. நல்லா சூடா இருக்குமே. நல்ல சூடு ஏறலன்னா அவன் என்ன சாதாரண சூடாவா கொடுத்துருக்கான்? அவன் என்ன சூடா வந்தானோ அத்தனையும் ஓமுதுல காட்டி விட்டான். பச்சை தண்ணி போல இருக்கப்பா சூடா வைக்க. அதுக்கு எதுக்கு மேட்ச் பண்றதுனா கொஞ்சம் கஷ்டம்ப்பா. சூடா வைக்கணுமா? சூடா இருக்கணும்னா என்ன பண்றது? சரி இரு வர்றேன், ஒரு வேலை நினைக்கிறேன். என்னப்பா அது சுயம் சுயங்குது? ஆப்பம் சொல்றேன் இது, அப்புறம் தாரே. என்ன முடமுடான ஒரு ஃபீலிங். இரப்பா இரப்பா கொஞ்சம் போறேன் வரேன். ஒரு பொண்ணு நகை எடுத்துட்டு பய ஓடணும். இவனுக்கு என்ன பேசாம இரு, வாயில ஆயிரம் பண்ணி சும்மா பேசாம வரலாம். இந்த சுத்த வீரன் என்ன பண்ண அவங்கிட்ட போய் எழுதான். அவன் என்ன பண்ணா தெரியுமா? பிளாஸ் 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 அனுப்பிச்சு. நீ பேச உடம்புல வச்சு. அத கேடு, நகை என்னாச்சுன்னு கேடு. உங்க அண்ணன் அவனுங்க கொடுத்த குடல சொக்கி போய் கீழே விழுந்துட்டான். அப்படியே பாத்தேன். எங்க அண்ணன் கீழே விழறத நீங்க பாத்துட்டு இருந்தீங்க? பாத்தேன்னா என்ன? வீராவேசமா பாத்தேன். எனக்கு வந்துருச்சு கோபம். உங்களுக்கு? ஆமா கோபமா? ஆமா. ஏன் சந்தேகமா இருக்கா? இந்த பாரு பார்வைக்கு அப்படி இருப்பேன் தவிர எனக்கு வந்துருச்சுன்னா வெறி நாய்க்கு வர்றது மாதிரி வரும். ஆமா நான் பிளாஸ் பிளாஸ்னு பிளாசி போடுவேன். அப்புறம் இத நீ கூட தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது யாராவது சின்ன குழந்தை பார்த்து சொல்லுங்க, பேசாம வேலையை பாருங்க. ஓஹோ சரி, சந்தர்ப்பம் வரும்போது நீ தெரிஞ்சுக்கிற. நீ படு, சரியா போ மச்சான். அவகிட்ட நீ அடி வாங்கிட்டு வந்தியே தவிர அவன் மனசை நீ சரியா தெரிஞ்சுக்கிட்டியா? என்னத்த தெரிஞ்சுக்கிடுறது? அவ என்ன பரிபூர்ணமா வெறுக்கிறா. விடு, வெறுக்கிறது என்ன? ஆளை வச்சு நொறுக்கிறா. கொஞ்ச நஞ்ச இருந்த ஹோப்பும் இப்ப போயிடுச்சு. அவ முன்னால போய் இனிமே நான் எப்படி நிமிந்து நிக்க போறேனோ தெரியல. பேசாம நான் நிமித்து விட்டுறேன். மச்சான் இன்னொரு ஐடியா இருக்கு. அப்பா ஐடியாவா? அப்பா ஐடியா ஐடியா மாஸ்டர். ஓ ஐடியாவே இனிமே என் உடம்பு தாக்காது. என்ன நீ அப்படி நினைச்சிட்ட? சுப்பிரமணியர் இருக்காருல்ல, பள்ளியா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை விதமான வேஷம் போட்டு பண்ணிட்டு போறாரு. ஒவ்வொருத்தன் உயிரை விட்டுருக்கான் தெரியுமா? ஒன்ன உதைச்சுதான் நினைச்சிருக்கா. நீ சந்தோஷப்படு, பாராட்டு. அவ மனசுல பொறாமையை கலக்கி விடும். எப்படி? இன்னொரு பொண்ண புட்டி, அவகிட்ட காதலா இருக்கிற மாதிரி நடி. இந்த பொண்ணை ஆளை விரட்டுது, இன்னொரு பொண்ணுக்கு நான் எங்க போவேன்? ஐயோ ஐயோ, உனக்கு யோசனை சொல்லி கொடுக்கறதுக்குள்ளார என் மண்டை உருளு. காதை கொடு, காதை கொடு. என்ன பண்ணி கொண்டா? பரவாயில்ல கொண்டா, வந்து தனிச்சு போமா. என்ன மயில் தொகையா எப்படி தூக்கிட்டு போற? என்னையா பாக்குற? வேற நேரம் கிடையாது. இந்த ஒன்றையா கொடு. அட ராமச்சந்திரமா, இத வாங்க வல்லம்மா. நான் ஒரு கேதி பேசணும். என்கிட்ட என்ன கேதி பேச போற? அது கொஞ்சம் தனி. ஆமா, இது என்ன வேலை சொன்னம்மா? என்ன பிள்ள வீட்டுல குழந்தைங்க அழுது, அத போய் கவனி. இவரு என்னமா பேசுறமா? என்னன்னு கவனி. அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், நீ போ வீட்டுக்கு. அது என்னையா? ஒண்ணு இல்ல, இதெல்லாம் எண்ணி வச்சு கட்டுறதா இல்ல அள்ளி வச்சு கட்டுறதான்னு கேட்கலான்னு ஆரம்பிச்சேன். அதெல்லாம் உன் வீட்டுல போய் எண்ணி பாரு. எனக்கு என்ன தெரியா? இனிமே உன் வீட்டுல கொண்டு போய் நல்லா எண்ணி பாரு. போயா என்ன சீக்கிரம் வியாபாரத்தை பண்ணிட்டு போயிட்டான். எவ்வளவு பேர் கடை வச்சிருக்கிறாங்களா? இவ்வளவு யோசனை தெரியுதா? பாக்கெட்டே எடுத்துட்டு போயிட்டானே. சாம்பார் வரமா? சாம்பார் வரமா? ஊமை போயிருக்க. அட ஊமை மட்டும் இல்லையா, காது சொல்லு. சரி காது கொடுத்துட்டு போ. இந்தமா காசு. போங்க சுந்தர்,
எனக்கு என்னமோ வெக்கமா இருக்குது. மை டார்லி, பூர்ணச்சந்திரன் போன்ற உன் முகத்தை கண்டவுடன் நான் தேன் குடித்த நரி போல் ஆகிவிட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும், என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை. மை டார்லி, கனவிலும் நனவிலும் உன் சுந்தர வடிவம் தான் என் மனக்கண் முன் தோன்றி என்னை வாட்டி வதைக்கிறது. உன்னை பார்த்த கண்ணால நான் இன்னொரு பொண்ண பார்ப்பேனா? உன் ஒரு புன்னகைக்காக நான் இவ்வளவு காலமாக ஏங்கி கிடக்கிறேன் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நீ இல்லைன்னா நான் இல்லை, உன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கிறேன் சுந்தரி. சும்மா என்னை ஏக்கிறீங்க, ராதா மேலதான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ஜோசியர் வேஷம் போட்டுக்கிட்டு அவளுக்கு ஜோசியம் சொல்ல போவீங்களா? உங்களை இன்னார்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்டியும் உதையும் வாங்கி கொடுத்தாள் பாவி. அவ கையில பாம்பு புடுங்க, பாம்பாமா? ஓஹோ, மோட்டார போனன்னு சொல்றியா? அதுக்கு என்ன போயிட்டா போகுது? என்ன சொல்ற, உன் குரலே இப்படி மாறி போச்சு. காலையில் ஆகில் பார்த்து எடுத்துக்கிட்டேன், அதுல இருந்து ஜல்பிங் ஜல்பிங். இனிமே குரல மாத்தாது, எனக்கு கஷ்டமா. நானா மாத்துறேன்? மாத்த வைக்கிது, மாத்த வைக்கிது. ஐயோ, எதையாவது பேசிக்கிட்டு இருங்க. தேவாமிரதமா இருக்கு. தேவா, இன்னைக்கே நான் அம்மா கிட்ட சொல்லி, அம்மா கிட்ட சொல்லி ஏன் சுந்தரி நடுங்குற? நடுங்கல, உங்க ஐசால வார்த்தையில என் உடம்பு குளக்குழுங்குது. திரும்பாது, இன்னைக்கே போய் அம்மா கிட்ட சொல்லி நான் உன்னையே கல்யாணம் செய்துக்க ஏற்பாடு செய்யறேன் சுந்தரி. கஷ்டம், நீங்க மகராசனா இருக்கு சுந்தர், எனக்கு இப்பவா போகணும் இருக்கு சுந்தர். மாப்பிள்ள போயிட்டா வாசிக்கிற, வா எங்க வர்றது? நவந்தா பொட்டல் போட்டு போட இருக்கேன். என்னப்பா உளர்ற, வா பசிக்கும். இனிமே நாம அடுத்தபடியா என்ன செய்யறது? ஏன் அடுக்கிறேன் என்ன? போயிடுச்சப்பா, கொட்டி சாம்பு போயிடுச்சு, கடிச்சாச்சு. கடிக்கவும் இல்ல, ஒண்ணு இல்லப்பா, நீ கொஞ்சம் ஸ்டெடியா நில்ல. ஆமா, இப்ப நாம என்ன செய்யறது? நீ எதையாவது செய்யும் மாப்பிள்ள. எதையாவது செய்யறது? என்னப்பா விளையாடுற, ராதா போயிட்டாள, இனிமே என்ன செய்யறது? அவ போல என்ன, இத பக்கத்துல நினைக்கிறாள சொக்க தங்கம் உருக்கி எதையாவது செய்து போட்டு. அப்பா விளையாட்டு, இந்த நேரத்துல என்ன செய்யறது விவரமா சொல்ல. மாப்பிள்ள, ராதா உன் மேல கோச்சிட்டு போயிட்டானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ இன்னொரு பொண்ண காதலிக்கிறது அவளுக்கு பிடித்தம் இல்லைன்னு தானே அர்த்தம்? பிடித்தம் இல்லைன்னு தானே அர்த்தம்? ஆமாப்பா, ஆமா. அதனால கூட போய் பாரு, எஃபெக்ட் தெரியும். தொடக்கமா தெரியுற எஃபெக்ட் தானே? போய் வரவா. இப்பதான் மனுஷன் படாத பாடுபட்டு வந்திருக்கிறான், வள 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 வளன்னு பேசிக்கிட்டு. ஹலோ, ஹலோ ராதா, என்ன இப்படி தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? நான் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவரா? அது யாருது அவரு? சொல்ல வெக்கமா இருக்கு. என்னடா, நமக்கு ஒரு வில்லன் வந்துட்டானா? யார் அந்த அவரு? உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்டா? பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டீங்களே. அவர் எப்படி இருப்பாரு, என்ன செய்துகிட்டு இருக்காரு? உங்களுக்கு எதுக்கு சார் அதெல்லாம்? உங்களை விட சகப்பா இருப்பாரு, அழகா இருப்பாரு, பெரிய பதவியில இருக்காரு, நல்ல பண்புள்ளவர் சார். நெக்ஸ்ட் மந்த் எங்க மேரேஜ். வெரி லக்கி மேன். உங்க கல்யாணம் கூட நிச்சயம் ஆயிடுச்சாமே. எனக்கு எதுக்கு இங்க இனிமே கல்யாணம்? என்கிட்ட மறைக்க பாக்குறீங்களே, சுந்தரிய என்கிட்ட சொன்னா? சுந்தரி சொன்னாளா?
சுந்தரி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சார், ரொம்ப நல்ல பொண்ணு. நான் கூட கேட்டேன், ஏண்டி இவரை விட நல்லவரா அழகானவரா கிடைக்கலையான்னு. அவர் எவ்வளவு மட்டமானவரா இருந்தாலும் சரி, நான் அவரை தான் கல்யாணம் செய்துப்பேன்னு பிடிவாதமா சொல்லிட்டா. சரி, அவ்வளவுதான் ஓந்தல எழுத்துன்னு நான் வந்துட்டேன். யூ ஆர் எ வெரி லக்கி மேன் மிஸ்டர் சுந்தர். பரீட்சை முடிஞ்சதும் காசிக்கு போகலாம்னு இருக்கேன். ஹனிமூனா? டைம் ஆயிடுச்சு, அவர் வருவார். நீங்க போறீங்களா? லைஃப் ரொம்ப சப்புன்னு போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, மேரேஜ் இன்விடேஷன் அனுப்புறேன், கட்டாயம் சுந்தரியும் கூட்டிகிட்டு வரணும். இன்னைக்கு உன்னை கொண்டுட்டு தான் மறுவேற, தூக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல. என்ன காலண்டா இது? மனுஷன் நின்னவன் உட்கார்ந்து உட்கார்ந்தவன் படுத்தாச்சு, இன்னும் பயல காணும். சரிதான், இங்கேருந்து ஓடி போய் கண்ணே பொண்ணேன்னு காலை பிடிச்சிருப்பான். அட போயா, நீ என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சுட்டு இங்க என்ன வந்து குழையிறேன்னு பக்கெட்டு பக்கெட்டா அழுதுருப்பான். ஐயோ அப்படிலாம் இல்லை தாயேன்னு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு காதலே தெய்வீக காதல்னு கத்தி இருப்பான். அந்த பொண்ணு பயந்து போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த காலத்து பசங்களுக்கு படிப்புல வேகம் இல்லைன்னாலும் காதல்ல படுவேகத்துல போறானுங்க. என்ன செய்ய, என் காலில் ஒரு கட்டை போட்டாங்க, இல்லைன்னா நானும் என்னான ஒரு பொண்ணை விரட்டிக்கிட்டு ஓடி இருக்க மாட்டேனா? என்ன இந்த கிடவுமை நம்மளை இந்த விரட்டு விரட்டுது? அடாடாடா, இந்த நாகம்மாளுக்கு பதிலாக அந்த நாகப்பனை என்ன கடிச்சிருக்க. Yes, my future wife. Ba 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 ba. பண்ணுச்சு. அவர் எங்க இருக்கிறார்னு சொன்னீங்கன்னா அவர் இங்க நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். என்ன என்னங்க பேசாம போறீங்க? அவரே எவர்? அவர் இங்கதான் இருக்காரு. எங்க எங்க? சபாசரா மன்ன, காதல் மன்னன்னா நீ தான்டா மன்ன. ஐயோ என்ன கதை, என்ன கதை? ஜீ ராதா, ராதா. காதல் என்றால் ஆணும் பெண்ணும் இருவர் வேண்டும் என்றோ, இல்லாமல் எதுவும் இல்லை என்றோ, இல்லாமல் எதுவும் இல்லை என்றோ. காதல் என்றால் கடையில் வாங்கும் பொருளும் இல்லை என்றோ, முன்னாலே உரிமை வேண்டும் என்றோ, முன்னாலே உரிமை வேண்டும் என்றோ. சொல்வார் என காரும் இல்லை, சொல்வதில் முன்பின் பழக்கம் இல்லை. நேரடியாகவே தேடி வந்தேன், நேரிழையே நீ அருள் புரிவாய். போசைகள் போதா நாளே.
ஆட சொன்னாலும் ஆடுகிறேன், பாட சொன்னாலும் பாடுகிறேன். பாவையே உந்தன் காதலிலே பைத்தியம் போல் நான் ஆகிவிட்டேன். காதலை படைத்தவன் பேர் வாழ்க, கடற்கரை போலை தினம் வாழ்க, தனிந்தோம் மகிழ்ந்தோம் நாம் வாழ்க. காதல் என்றால் நான் இருவர் வேண்டும் என்றும் இல்லாமல் எதுவும் இல்லை என்றும் இல்லாமல் எதுவும் இல்லை என்றும் காதல் என்றால் நானும் பெண்ணும் இருவர் வேண்டும் என்றோ இல்லாமல் எதுவும் இல்லை என்றோ. அக்கா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது உனக்கு தம்பியோட ஞாபகம் வந்தது. வயசாயிருச்சுலப்பா, நினைச்ச இடத்துக்கு உடனே புறப்பட முடியுதா? என்ன இருந்தாலும் இந்த 10 வருஷமா நீங்க தம்பி வீட்டுக்கு வராம இருக்குது, நியாயம் அக்கா? ஆமா, உன் மகன் ராதா எங்க? அவ பட்டணத்துல காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. தனியாவா இருக்கா? ஹாஸ்டல்ல இருக்கா அக்கா. அங்க வீட்டை விட நல்லா கவனிச்சுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குடா. வயசு வந்த பொண்ணுல எங்க தனியா விட்டு வைப்பாங்களா? பெண்களுக்கு காலேஜ் படிப்பு இல்லாட்டி பெண்ணு குறைஞ்சு போயிடும். என்னமோ படிக்கணும்னு ராதா தான் துடியா துடிச்சா. நமக்கு என்ன பிள்ளையா இருக்கு, வீட்டுல படிக்க வைக்கலானாலும் அவ ஆசையதான் கெடுப்பானே அனுப்பணும். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரலாம். நீ என்னக்கா சுத்த கர்நாடகமா இருக்க? காலம் மாறி போச்சாக்கா. இப்பெல்லாம் பெண்கள் படிக்காத படிப்பு இல்ல, பாக்காத வேலை இல்ல. அதுதான் உலகமே நாசமா போய்கிட்டு இருக்குது. வர்ற தாமோதரம், நம்ம ராதாவுக்கு காலாகாத்த ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் செய்தவை. இன்னும் சிரிச்சுக்க, புருஷனோட இருந்தாதான் பாக்குறதுக்கு அழகு. கமலா இங்க வாமா. இவங்க யார் தெரியுதா? திருச்சியில எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்லுவேனே அவங்கதான். 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. கமலா, இந்த சாமான எல்லாம் உள்ள கொண்டு போய் வையுமா? அக்காவுக்கு சீக்கிரம் காப்பி போட்டு கொண்டு வா. இந்தாமா, காலையில எழுந்ததும் அழகா நெத்திக்கு போட்டு வச்சுக்க கூடாது. அந்த குங்கும பாக்கியம் தான் அவளுக்கு இல்லையே. இவ்வளவு நல்ல பொண்ணுக்கு இந்த வயசுல இப்படி எல்லாம் ஏற்பட்டிருக்கப்படாது. சின்ன வயசுலயே புருஷனை இழந்து ஆதரிப்பார் இல்லாம நம்ம வீடே கதின்னு வந்துட்டான். விவாகம் ஆனவளா? ஆமாக்கா, அவளை கல்யாண குளத்துல பாக்கணும்னு சாக கிடந்த அவப்பா துடியா துடிச்சார். நல்ல பெரிய எடுத்து பிள்ளையா பார்த்து தான் கல்யாணம் செஞ்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் பெண்ணை கூட்டிட்டு போனாங்க. படகுல போறப்ப பெரிய புயல் காத்தடிச்சு ஆத்துல வெள்ளம் புரண்டு படகு கவிழ்ந்து போச்சு. பாவம், கமலாவோட வாழ்க்கையே அதோட கவிழ்ந்து போச்சு. ஏன், பையன் இறந்துட்டானா? ஆமா அக்கா, அந்த அதிர்ச்சி தாங்காம அவ தாப்பனாரே இறந்துட்டாரு. சின்ன சிறு வயசு, உலகம் தெரியாதவன், விதவ கோலத்துல வந்து பசிக்குதுன்னு கேட்டது. அவளை பார்த்த உடனே என் மனசு துடிச்சுதக்கா. நம்ம ராதாவுக்கு தோழியா இருக்கட்டுமேனு நம்ம வீட்டோட வச்சுக்கிட்டேன். அவ வீட்டுக்கு வந்த நாளா எனக்கு குடும்ப கவலையே இல்லை, எல்லாம் அவ பொறுப்பு தான். ஏது புருஷனை கொண்டாட்டி ஒரேடியா தலையில தூக்கி வைக்கிறீங்களா? இந்த பாரு அன்னபூரணி, உனக்கும் தாமோதரத்துக்கும் வெளுத்ததெல்லாம் பால். அவங்கவங்க இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கணும். வேலைக்காரிக்கு அதிகமா சலுகை காட்டினா நாளைக்கு உங்க கழுத்துக்கு கத்தி வச்சிருவா. காப்பியத்தை பாத்தியா? அத்தை வந்தது வராதுன்னு அத்தை முறை கொண்டாடுற அத்தை முறை. யாருக்கு மல்லிச்ச? எனக்குதாமா வந்திருக்கு.
யார் எழுதியிருக்காங்க? ராதா எழுதியிருக்காம்மா. எங்க படி? என் உயிருக்கு உயிரான கமலா உப்பு, இவ்வளவு நாள்களுக்கு பிறகு என் கடிதத்தை கண்டதும் நீ எவ்வளவு ஆனந்தம் அடைவாய் என்று எனக்கு தெரியும். நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எப்போதும் உன் நினைவுதான். எப்போது ஊருக்கு வருவோம், உன்னை ஆசை தீர கட்டி அணைப்போம் என்று துடியா துடிக்கிறேன். அடுத்த வாரம் பரீட்சை. பரீட்சை முடிந்ததும் மறு ரயிலிலேயே பறந்து ஊருக்கு வந்து விடுகிறேன். உன்னை பார்க்காமல் எனக்கு இருப்பே கொள்ளவில்லையடி. அப்பா அம்மாவுக்கு என் வணக்கங்கள். இப்படிக்கு உன் ஆறுயிர் சகோதரி ராதா. பாத்தீங்களாம்மா, என் ராதாவுக்கு என் மேல எவ்வளவு அன்பு. என்ன இது சிரிப்பும் கும்மாளமும் புருஷனாதவனுக்கு? வயதினிலே மனமும் அழகும் சிதைந்து மங்கள நானிழந்து இன்பமெதும் அறியானான் உன்பால் ஒரு பெண் பிறவி. பாவையர்கள் தான் சிரிக்க என்னையேன் படைத்தனையோ ஒரு பயனுமில்லாமல் அன்னையே அருள் வடிவத்திருமகளே அலைமகளே. என்ன அவளுக்கூட என்ன கல்யாணம் ஆகலம்மா? ஏ, அவளுக்கு பிடிச்ச பையனுக்கு தான் அவளை கல்யாணம் செய்து கொடுக்க போறாங்களா? கொடுத்துட்டு போறாங்க. அதை பத்தி உனக்கு என்ன? ஆமாமா. இல்லம்மா, என்னப்பா எங்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன? அவளுக்கு என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குதா? என்ன ஒண்ணு இல்லம்மா, அவ அப்படி என்ன கேட்டதும் உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. நிச்சல் பாத்தியாமா அவளுக்கு? உனக்கு என்ன பிடிச்சதா போதுமா? எங்க அம்மாவுக்கு ஒண்ணு பிடிக்க வேண்டாமான்னு பட்டுன்னு கணத்துல நேர மாதிரி கேட்டுட்டேன். ஏண்டா, ஒரு வயசுல அந்த பொண்ணு கிட்ட நீ இப்படி எல்லாம் பேசலாமா? ராமாயணம் படிக்கட்டுமா? இது யார் போட்டோம்மா? இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. அது உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு தான் இத்தனை நாளும் மறைச்சு வச்சிருந்தேன்ப்பா.
ஏமா யார் அது? சொந்த. சொல்லுங்கம்மா. சொந்த, உனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. உனக்கு அப்ப 10 வயசு, அந்த பொண்ணுக்கு ஒரு 6 வயசு இருக்கும். பணத்து மேல ஆசைப்பட்டு உங்க அப்பா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சார். கல்யாணம் முடிஞ்சு வரப்போ படகு வெள்ளத்துல கவுந்து போச்சு. அந்த பொண்ணு மஞ்சள் குங்குமத்தோடு சுமங்கலியாக போயிட்டா. அப்பா, சுந்தர், நடந்து போனதை நினைச்சு வருத்தப்படாதேப்பா. மறுபடியும் உன்னை கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு தான் இந்த உயிரை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கிரகலட்சுமி இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச பிறகுதான் நான் நிம்மதியா கண்ண மூடு. மறுபடியும் என்ன மனக்கோலத்துல பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ராதாவை தவிர வேற எந்த பெண்ணையும் நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன். அம்மா, நீங்க ஒரு தடவை அவரை நேர்ல பார்த்தா இந்த கல்யாணத்துக்கு நிச்சயம் சம்மதிப்பீங்க. அதுக்கு அவசியமே இல்லப்பா. ராதா யாரா இருந்தாலும் சரி, அவ எனக்கு மருமகளா வர்றது எனக்கு பூர்ண சம்மதம். நீ விரும்புற பொண்ணை கல்யாணம் செய்துக்க நான் குறுக்கனுப்பேனா? அம்மா, சீக்கிரம் இந்த கல்யாணம் நடக்க ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப அடைச்சு போயிட்டிய ராதா. நீ கூட இல்லையேங்கிற ஏக்கம் தான். கமலா, உனக்காக நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பாக்கலாமா? அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம். முதல்ல முகம் கழுவிக்கிட்டு காபி பலகாரம் சாப்பிடு. பாத்தியாமா, இந்த மாதிரி பட்டணத்துல என்ன யாரு கவனிப்பாங்க? சரி சரி, வா போலாம். யாரு? ராதாவா? என்ன தெரியலையாடி? அத்தம்மா. ஓ அத்தை, வெரி கிளாட் டு சீ யூ. என்னடி அம்மா, ஏங்கிட்ட வந்த என்னமோ எங்கிரி பீஸ்ல பேசுறியா? நான் என்ன நாட்ட படிச்சவளா? ஆமா, வந்து வராதமா கவலாவோட எதுக்கு அவளை திருப்பும் குமாரமோ? அவதான் நிதானம் தெரியாம ஆடுறானா? நீ எப்படி செய்யலாமா? வயசு வந்த பொழுது அரை கொடுக்க இருக்க வேண்டாம். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் அத்தை. வா கமலா. அப்பா, உங்களுக்கு என்ன வாங்குறதுன்னு புரியல. கடைசியா இந்த வாக்கிங் ஸ்டிக் தான் வாங்கிட்டு வந்தேன். தேவையான பொருளை தான் வாங்கிட்டு வந்திருக்க. பட்டணம் மஞ்ச பட்டணம் மஞ்சன்னு கேட்டுட்டே இருந்தியம்மா. இந்தா இத பாத்தியா, அழகான குங்கும சிமிழ், உனக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்த. நீ ஏன் இதெல்லாம் பாத்துக்கிட்டு நிக்கிற? உனக்கு தான் இதெல்லாம் வச்சு அனுபவிக்க கொடுத்து வைக்கலையே. அத்தே, உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? கமலா, இங்க வா. இத பாத்தியா, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு எதுக்கு ராதா? சொன்னா எதிர் பேச்சுதான் பேச தெரியும். இந்த மாதிரி புடவையெல்லாம் அவ கட்டிக்கலாமா? ஏன் கட்டிக்க கூடாது? அத்தை சொல்றதும் சரிதானே ராதா? இந்த மாதிரி புடவை நான் கட்டிக்க கூடாதம்மா. சொல்லிட்டேனா, அந்த ஆத்திரத்துல எப்படி போறா பாரு. அத்தை, கமலா பத்தி இனிமே ஏதாவது பேசினா எனக்கு ரொம்ப கோவம் வரும். அவ நிலைமையை சுத்தி காட்டி அவ மனசை புண்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? சிச்சி, வயசு ஆக புத்திய மழிந்து போயிடும் போல் இருக்க. பாத்தியா தாமோதரம், எப்படி பேசிட்டு போறான்னு பட்டினத்துக்கு அனுப்பி படிக்க வச்சியே, அதோட போதான் இது. சீச்சி, அந்த பழைய பஞ்சாங்க ஏதோ சொல்லிடுச்சுங்கிறதுக்காக வாழ. நீ இப்படி எல்லாம் அழுதுகிட்டு இருந்தா நான் மறுபடியும் பட்டணத்துக்கு போயிடுவேன். இந்த பக்கமே திரும்பி வர மாட்டேன், சரியுமா? ராதா, நான் மறந்து போன அந்த துக்கத்தை அடிக்கடி நினைவுபடுத்தினா என்னால தாங்க முடியலடி. ஆறி போன புண்ணை குத்தி கிளறி விட்டா வேதனையா இருக்காதா? நான் செய்யாத ஒரு தவறுக்காக என்னை குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தா எனக்கு பொறுக்கு மாறாதா? வருத்தப்படாத கமலா, நீ கண்கள்ங்கிற என்னால பார்க்கவே முடியல. நீ ஒருத்தி மட்டும் என் வாழ்க்கையில குறுக்கிடலைன்னா நான் என்னைக்கும் செத்து போயிருப்பேன். கமலா, சின்ன வயசுல நடந்து போன ஒரு பொம்மை கல்யாணத்தை நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையே பாழாக்கிக்க போறியா? எத்தனையோ இளம் பெண்கள் மறுவிவாகம் செய்திருக்கிறாங்க. இன்றைய உலகம் உங்களை ஒதுக்கி தள்ளிடல. சீர்திருத்த எண்ணத்தோடு எவ்வளவோ வாலிபர்கள் இருக்காங்க. கமலா, நீ ஏன் இன்னொரு கல்யாணம் செய்துக்க கூடாது? நீ படிச்சவா, நாகரிகம் தெரிஞ்சவா, வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் தாமா இருக்க முடியும். அவர் தான் அவள் தெய்வம், அவர் சுகம் தான் அவள் சுகம். காலவசத்தினால அவர் இறந்து போனாலும்
கடைசி மூச்சுள்ள வரைக்கும் மனசார அவருக்கு துரோகம் செய்யக்கூடாதுங்கிற பழமையில ஊறி போனவமான. ஆமா, என் கல்யாணத்தை பத்தி இவ்வளவு அக்கறையா பேசுறியே, உன் கல்யாணம் எப்போ? போடி, இப்போ என் கல்யாணத்துக்கு தானே ரொம்ப அவசரம். நீ என்ன இன்னும் பாப்பாவா? இரு, அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமே உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யற. அப்பா பாக்குற மாப்பிள்ளதான் எனக்கு பிடிக்காதே. ஏன் பிடிக்காது? பெரியவங்க தானே பார்த்து கல்யாணத்தை செய்து வைக்கணும். பெரியவங்க பார்த்து செய்து வச்சதுதானே உன் கல்யாணம். சரி, பெரியவங்க பார்க்க வேணாம். நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா தேடி பிடிச்சேன். உனக்கு சந்தோஷம் தானே? உனக்கு எதுக்கு தம்பி அந்த கஷ்டம்? அவரே நானே தேடி கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, என் கூட காலேஜில் படிச்சவர் கமலா, ரொம்ப நல்லவர். என் மேல தன் உயிரையே வச்சிருக்காரு. நல்ல பொண்ணுடி. நீ பட்டணத்துக்கு படிக்க போனியா இல்ல புருஷனை தேட போனியா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? உன்னை போல சிகப்பா அழகா இருப்பாரா? என்ன ராதா கையில? நல்ல மன்மதனாத்தான் பார்த்து பிடிச்சிருக்க. போடி. ஏன் ராதா, இவரை கல்யாணம் செய்துகிட்டா என்ன மறந்துடுவே இல்ல? கமலா, ராதா. ஐயா, எந்த ஊர்னு சொன்னீங்க? மதுரைங்க. சமுதிரம். இந்த வரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பெரிய மிராஸ்தார் விட்டு குடும்பம், பையனும் ஒரே பிள்ளையா, பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருப்பான் தரகர் சொல்றாரு. அது மட்டுங்களா, ஜாதகர் வந்து நல்லா பொருந்தி. பின்ன என்ன தட்டுப்பட்டு ஆள வேண்டியது கவனி. ஆனா பையன் படிக்கலன்னு சொன்னாரு. ராதா காலேஜ்ல படிச்சவளாச்சு, படிப்பிள்ளை போல என்ன, தோட்டம் தொடர்பு வீடு வாசல் எல்லாம் இருக்குது, கவலை இல்லாம நிம்மதியா கொடுத்து நடத்தலாம். ராதா படிச்சவளா இருந்தா என்ன, படிப்புக்கும் கொடுத்து நடத்துறதுக்கு என்ன சம்பந்தம்? சரி, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் யோசனை பண்ணி சொல்றேன். வணக்கம். ராதாவை கேட்காமே யாருமே கல்யாணம் நிச்சயம் செய்யக்கூடாது. என்னமா சொல்ற? அவ இஷ்டப்படுற புருஷனுக்கு தான் அவனை கட்டி கொடுக்கணும். கேட்டியா? அவ இஷ்டப்படணுமா? நல்லது கெட்டது பார்த்து பெரியவங்க நிச்சயம் செய்யற பிள்ளைய கட்டிக்கிறதா உலக வழக்கம்? அந்த வழக்கம் எல்லாம் இங்க தேவையில்லை. ராதா படிச்சவா, நல்லது கெட்டது தெரிஞ்சு ஒரு முடிவுக்கு வர அவளுக்கு அறிவு இருக்கு. கமலா, இத பாருங்கம்மா. எங்க குண்ட? ராதாவோட காலேஜ்ல படிச்சவரா, ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறாங்க. இன்னைக்கே நீங்க பட்டணத்துக்கு போய் எப்படியாவது இந்த வரனை நிச்சயம் செய்துகிட்டு வாங்க. ஆமாங்க, கமலா சொல்றபடியே செய்யுங்க. சரி, என் மூத்த மக வார்த்தையை நான் தட்டவா போறேன். கமலா, உன் விருப்பப்படி ராதாவை இந்த பையனுக்கே கல்யாணம் செய்து கொடுக்கறேன். சந்தோஷம் தானே? ராதா, உன் இஷ்டத்தை எல்லார் எதிரிலையும் வந்து சொல்லேண்டி. கற்பனையில் இன்பம் கொண்டேன், மாலையிடும் நாளை எண்ணி மயங்குகிறேன் ஆசை கண்ணீ. காதலனும் வடிவம் கண்டேன், கற்பனையில் இன்பம் கொண்டேன், மாலையிடும் நாளை எண்ணி மயங்குகிறேன் ஆசை கண்ணீ. காதலனும் வடிவம் நீ
காதலனோ வடிவம் கண்டேன் கற்பனையில் இன்பம் கொண்டேன் மாலையிடும் நாளையண்ணி மயங்குகிறேன் ஆசை கண்ணி காதலனும் வடிவம் கண்டேன் காதல் இருக்கிற புவிடு கல்யாணம் ஆச்சேன்னு வச்சுக்கிட்டேன். ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்கிறேன், களைச்சு போயிருப்பேன். இந்த காப்பியை சாப்பிட்டீங்கன்னா இந்த உற்சாகத்துல இன்னும் ஒரு மணி நேரம் நிக்கலாம். சாப்பிடு. இது போதும் இது போதும் இது போதும், ஒன்னும் பேச வேண்டியது. இந்த பார்த்த பார்வை இருக்குது, மாப்பிளைய கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறந்து அதுக்கு கல்யாணம் ஆகிறவர்களும் தாங்க. பாத்தியா மாப்பிள்ள, இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு ஒத்த காலில் நின்னான். நிற்காதே சச்சா, அசிங்கி மறுக்குது, ரெண்டு காலில் நில்லு. நான் இந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி பல யோசனைகளை சொல்லி கொடுத்தேன். அதில் அடி உத வாங்காமல் இன்னைக்கு அமோகமாக அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்ட போகிறான். இங்கே இருக்கிறவங்க சந்தோஷம் கொண்டாடுறதுல இதில் எனக்கு பாதி பங்கு உண்டுங்கண்ணே. ஓ சக்கரை பத்திரியா, இந்த வர்றேன். மாங்கல்யம் நான் போயிட்டு வரேன். சே மகராசிய போயிட்டு வா பெண்ணு. கமலா உன்னை விட்டுட்டு நான் எப்படி கமலா இருப்பேன்? சேச்சே, புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணு இப்படி அழலாமா? நான் எங்க இருந்தா என்ன, என்னை பார்க்கணும் போல இருந்தா ஒரு லெட்டர் போடு, பறந்து வந்து உன் முன்னால நிக்கிறேன். இப்ப இப்படித்தான் இருக்கேன், அங்க போனா எந்த எண்ணத்தை உனக்கு இருக்காரு. ராதா நேரம் ஆகுதுமா, புறப்படு. அம்மா கமலாவும் என்னோட வரட்டுமேம்மா. ரொம்ப நல்லா இருக்குடி, மஞ்சள் குங்குமத்தோட புருஷ வீட்டுல வாழ போற பொண்ணு, கூட இவளையும் கூட்டிக்கிட்டு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு ஆட்சேபணை இல்லம்மா. கமலா கூட வரணும்னு ராதா விரும்பினா அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். கமலா எங்க வீட்டுக்கு வரதுல எனக்கு பூர்ண சம்மதம். சரின்னு சொல்ல. சரி ராதா. சுமங்கலியா இருமா ராதா, என்னில இருந்து இதுதாம்மா உன் வீடு. இந்த வீட்டுல விளக்கேத்து வைக்க ஒரு கிரகலட்சுமி வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஆசை இன்னைக்குதாம்மா நிறைவேறுச்சு. சுந்தர், என் வீட்டுக்கு மருமக வந்துட்டேன், இனிமே எனக்கு என்னடா புற? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தா அதுவே எனக்கு போதும். ராதா, இனிமே இந்த வீட்டுக்கு நீதாம்மா எஜமானி. என்ன, நாங்க வர்றோம்மா. இப்போது பெண்கள் கடமை என்பதை பற்றி திருமதி நளினி அவர்கள் பேசுவார்கள். சகோதர சகோதரிகளே, பெண்கள் கடமை பற்றி
பேச என்ன அழைத்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரத திருநாட்டுக்கு பெருமை அளிக்கிறது யார்? பாரத பெண்மணிகளாகிய நான் தான். கணவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை தெய்வமாக வணங்க பாரத பெண்ணால் தான் முடியும். கியர் கியர். புருஷனை மறிக்காதவள் பாரத பெண்ணாக இருக்க முடியுமா என்று நான் கேட்கிறேன். பாரத நாட்டின் பெருமை நம் கையில் இருக்கிறது. வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதும், கணவனுக்கு பணிவிட செய்வதும், குழந்தைகளை சரிவர பேணி வளர்ப்பதும் பெண்களின் முக்கியமான கடமையாகும். அதை உணர்ந்து நாம் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம், திருமதி நளினி அவர்களின் கணவர் திரு வேணுகோபால் அவர்கள் பேச விரும்புவதாக எழுதியிருக்கிறார். அவரை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். சகோதர சகோதரிகளே, மைக்கு வேண்டும். ஏனென்றால் மைக் வைக்கிற அவசரத்துல ரெண்டு பல்ல எடுத்துக்கிட்டு போடுவான் போல இருக்கு. சகோதர சகோதரிகளே, பேச ஆரம்பிக்கலாமா? மஞ்சளை மறந்தவர்களே, மாவை பூசிக்கொண்டவர்களே, பொட்டை மறந்தவர்களே, கவுன் சட்டை அணிந்தவர்களே, காஞ்சிபுரம் பட்டை மறந்தவர்களே, கண்ணாடி நைலான் சேலை அணிந்து கொண்டவர்களே, சோப்பை பூசுபவர்களே, ஷூவை அணிந்து கொண்டவர்களே, கொண்டையை மறந்தவர்களே, நாச்சடை போட்டுக் கொண்டவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நந்தி கலந்த முதன்கண் வணக்கம். எனக்கு முன்பதாக பெண்களின் கடமையை பற்றி பேசிய திருமதி நளினி அவர்கள் வேறு யாரும் அல்ல, என்னுடைய மிஸ்ஸஸ் தான் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினான் நான் ஒன்று கேட்கிறேன். பெண்களின் கூட்டத்திலே கடமையை பற்றி பேசும் இந்த நேரத்திலே உங்கள் வீட்டிலே ஆபீஸில் இருந்து களைத்து வரும் கணவன் தான் காபி போட்டு சாப்பிட வேண்டுமா, பாத்திரங்களை கழுவி கவிழ்க்க வேண்டுமா, அழும் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமா? கணவனையும் கதறி அழும் குழந்தையும் கைவிட்டு மீட்டிங்கி கேட்டுக் கொண்டிருக்கும் டியூட்டிகளே, நீங்கள் செய்வதுதான் பெண்களின் கடமையா? இது நம் தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினால் கேட்கிறேன். நாள் முழுக்க பியானாவை தட்டுவதும், கட்டிய கணவனை ஜூஸ் பிழித்துக் கொண்டு வா என்று சொல்வதும் இதுதான் பெண்களின் கடமையா என்று கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்? கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற தைரியத்தினால் கேட்கிறேன். உட்காருங்க, உட்காருங்க. உங்கள் இடத்திலே அமைதியையும் ஒற்றுமையையும் நாம் எதிர்பார்க்கிறோம். சற்று முன்பதாக பாரத நாடு, பண்பாடு, பெண்களுடைய கடமை அப்படி இப்படி என்று வீராவேசமாக பேசினார்களே, அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு வரி தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன்? கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற தைரியத்தினாலே சொல்லுகிறேன், தைரியத்தினாலே சொல்லுகிறேன். சகோதரிகளே, ஏதோ கரகோஷம் பண்ணீங்களே, கையை தட்டினீங்களே, கூட்டத்தில் தானே இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் குழப்பம் ஏற்பட்டுடாது அப்படிங்கிற ஏதோ ஒரு தைரியத்துல, அசட்டு தைரியத்துல என்னென்னமோ பேசிட்டேன். இதோட எஃபெக்ட நீங்க பாக்கணுமா, பாக்கணும்னு விரும்புறீங்களா? நான் காலையில பத்திரிகையில பாருங்க, பத்திரிகையில பாருங்க. தைரியம் இருந்தா நீங்க ஏன் இங்க வந்தீங்க? இங்க ஏன் மானத்தை வாங்கணும்? எல்லாரும் என்ன பார்த்து கைகொட்டி சிரிச்சாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நான் தொடர்ந்து கேளுப்பாப்பாப்பாளி. ஐயோ ஐயோ, வேண்டாம், யுத்தத்தை நிறுத்தி, யுத்தத்தை நிறுத்தி. என்ன சட்டத்தை காணும்? பொருள் எல்லாம் தீந்து போச்சா? வெளியில தலை காட்ட முடியாது, படி செஞ்சுட்டு என்னையும் தான் வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிட்டேன். நளினி, 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 இன்னும் கோமாதான் இருக்கிறியா? நளினி, நான் சொல்றத கேளு, தயவு செய்து கேளு. உங்க அண்ணன் அண்ணி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்களே, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? வாய மூடுங்க. எங்க அண்ணன் நல்லா படிச்சவர், அவருக்கு தகுந்த மாதிரி கொண்டாட்டி வந்து கிடைச்சிருக்கு. நானும் தான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு வாட்சி இருக்குது பாரு. ஐயோ ஐயோ, கட்டுல இருக்கிற தலைகாணி எல்லாம் சேர்த்து கட்டிக்கிட்டு என்ன செய்ய? இத மாதிரி யுத்தம் ஏற்படும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் கட்டுல காலி பண்ணிட்டேன். கட்டவமா யுத்தத்துக்கு போகும்போது கூட கவசம் அணிஞ்சிருந்தா. நான் எங்க போவோம் கவசத்துக்கு? இது தற்காலிக கவசம். என்னோட நாட்டுக்கு பேச வேண்டாம், போக வழியே. போகணுமா? போகட்டா.
இங்க பார். என்ன சீச்சி தோத்தோ கமலா, நான் தோத்து போயிட்டேன்னா நானாகவே இப்படி எல்லாம் பேசினா எழுந்து போயிடுவேன். போயே எனக்கு என்ன கவலை, உன் இடத்துல கமலா வந்து உட்காந்துக்கிறா. ராதா, ராதா இத வந்துட்டே அம்மா கூப்பிடுற. ராதா, எனக்கு விளையாட தெரியாது. பரவாயில்ல, நான் சொல்லிக் கொடுக்குறேன். உட்கார், கமான், ஆ உட்கார். இது பார், இதை இப்படி வச்சுக்கிட்டு அந்த காய பார்த்து அப்படி அடிக்கணும். இங்க பாக்கலாம், கமான். ஆ, நேரமாச்சு, படுக்க போகலான்னு அத்தையோட ஆடு. ஓஹோ, வா கமலா, கொஞ்ச நேரம் ஹாய்யா பேசிட்டு இருக்கலாம். ராதா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்கு எப்பதான் வேலை இல்ல, வாயே. நான் தப்பாட்ட ஆடினதை கமலா கண்டுபிடிச்சுட்டா. நீ இருக்கிறிய மக்கு மக்கு. இப்பல்லாம் தெரியுது நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு. பாத சரி, போய் படுங்க. ஆ, படுக்கலாம், தூக்கம் வரலையே. அதா கமலா ரொம்ப நல்லா பாடுவான்னு சொன்னீங்க, ஒரே ஒரு பாட்டு பாட சொல்ல. ஆமா கமலா, உன் பாட்டை கேட்டு எத்தனை நாளா ஆச்சு, பாட இப்ப வா. மறைந்தது சில காலம், தெளிவும் அறியாத முடிவும்
தேங்க்யூ மிஸ்ஸஸ் சுந்தர். ஆண்டவனே, இவர்கிட்ட வர நோயாளிகளுக்கு ஆயுஸ் ரொம்ப கெட்டியா இருக்கணும். பாத்தே கமல, ராதா சொல்றத ஆசை மன்றீங்களா? கமலா, அந்த ராமாயண புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வாமா. நீயே படிமா. இதா கல்யாணத்தை படிமா. படிங்கு மணப்பந்தலிலே பாவையர் சோபனம் பாட, வானவர்கள் மலர் பொழிய மங்கள வாத்தியம் முழங்க, மங்களத்தின் இலக்கணமா மஞ்சளழகும் நெற்றி குங்கும பொட்டும் துலங்க, மழை கூந்தலில் அணிந்த மலர்பந்தும் அசைந்திலங்க, மணவாளனை கடை கண்டோக்கே புன்னகையோடு நாணி குனிர்ந்தமர்ந்த ஜானகியின் திருக்கழுத்தில் தளிர்கரத்தால் திருமாங்கல் யந்தனை அணிந்தான் ரகுராமன். அது என்ன படம்னு பாக்கறியா? சின்னஞ்சிறு வயசுல ரெண்டு குழந்தைகளுக்கு நடந்த கல்யாண படம். அதுல மாப்பிள்ளை கோலத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற பையன் யாருன்னு தெரியுதாம்மா? தெரியாதும்மா. என் மகன் சுந்தர். என் குடும்ப விளக்கா இருக்க வேண்டிய அந்த பொண்ணு மன்குமத்தோட இருந்து போயிட்டாம்மா. அந்த கல்யாணத்தின் ஞாபகார்த்தம் இந்த படம் ஒண்ணுதான் இருக்கு. யாரிட்ட சாபமும் என் குலவிளக்கு என் வீட்டை பிரகாசப்படுத்தாமலே அணைஞ்சு போயிட்டுச்சு. கமலா, கண்ணீரை துடைத்துக் கொள். நீ சிரித்தால் குற்றம், எதிரில் வந்தால் குற்றம், உன் முகத்தில் விழித்தால் அதுவும் உன் குற்றம். இப்படி உன் மீது குற்றப்பத்திரிகை வாசித்த இந்த இரக்கமற்ற உலகத்தை நீ தலை நிமிர்ந்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. இப்போது நீ சகல சௌபாகியங்களும் நிறைந்தவர் சுமங்கல். நீ திலகமிட்டுக் கொள்ளலாம், மங்கள மாங்கல்யம் அணிந்து கொள்ளலாம். யாரை இந்த ஜென்மத்தில் காணவே முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவன் காலடியில் விழுந்து நான் உங்கள் மனைவி என்று சொல். போ கமலா, போ.
கொண்டு விட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே, ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே, நீ ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே, ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே, நீ ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே, காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன தலையில வைக்க வேண்டிய பூ தரையில கிடக்குது. வாழ தெரியாதவன், நான் உன் மனைவி என்று சொல்லிக்கொள்ள ஏன் உனக்கு துணிவில்லை? ராதாவின் மோகத்திலே முழுகியிருக்கிறானே, எங்கே உன்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவானோ என்று பயந்து ஓடி வந்து விட்டாயா? ஏன், அவளுக்கு இருக்கும் உரிமை உனக்கில்லையா? நீ இந்த வீட்டின் மூத்த மருமகள், கிடைத்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடாதே, உண்மையை சொல், உன் உரிமையை கேள். போ கமலா, போ போ போ. ஆஹா, பொழுது விடிஞ்சது, பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ரைட், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் படி பாப்போம். கேக்குறீங்களா? இளம் பெண் தற்கொலை, கட்டிய மனைவியை கணவன் ஏற்க மறுத்ததால் பொன்னி என்ற இளம் பெண் கடலிலே விழுந்து இறந்து போனாள். ஐயோ கமலா, அதை அவ்வளவு ஆச்சரியமா பாக்குறேன், என் புருஷன் உயிரோடுதான் இருக்கார். என்ன
உன் புருஷன் உயிரோட இருக்கிறாரா? இவ்வளவு நாளா எங்க போயிருந்தாரு? தெரியாது. நேத்து கோவில்ல என் சிநேகிதியை பார்த்தேன். அவதான் சொன்னா உன் புருஷன் உயிரோடு இருக்காரு. அவர் எங்க இருக்காரு கமலா? ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னா. நான் மறந்துட்டேன் ராதா. அவரோட வாழணுங்கிற ஆசை இருந்தா இல்ல? ஊர் பேரை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏமா அப்படி சொல்றேன்? புருஷன் வீடுதான் பெண்களுக்கு சொர்க்கம்னு நீ அடிக்கடி சொல்லுவீங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் புருஷன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு போக உனக்கு ஏமா தயக்கம்? ஏன் கமலா, அவர் உன்னை ஏத்துக்காரன்னு பயப்படுறியா? இத பாரு, நாங்களும் கூட வரோம். உன் வாழ்க்கையில ஒளியேத்தி வைக்கிறது எங்க கடமை இல்லையா? ராதா, அவர் ரொம்ப நல்லவர். என்னை யாருன்னு தெரிஞ்சதும் கட்டாயம் சந்தோஷத்தோட ஏத்துக்குவார். ஆனா அவர் வாழ்க்கைக்கு குறுக்கே நாம் போகவே கூடாதம்மா. நான் இல்லாத அவருடைய வாழ்க்கை இருண்டு போயிடல. அவர் ஆனந்தமா இருக்கார் ராதா. ராதா, அவர் வேறொருத்திய கல்யாணம் செய்துவிட்டார். என்ன இது அநியாயம்? மூத்த மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்தி கல்யாணம் செய்திருக்க. இதோ பாரு கமலா, நான் இன்னைக்கே போய் உன் புருஷனை பார்த்து இது நியாயமானு கேட்க போறேன். நான் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சிருந்தா அவர் மறு கல்யாணம் செய்திருக்கவே மாட்டார். அவரை பொறுத்தவரை நான் என்னைக்குமே செத்தவள் தானே. அப்படி சொல்லாத கமலா. உன்னை சுமந்தலியா பார்க்க என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா? உன்னை உன் புருஷனோட சேர்த்து வச்சு என் கண்குளிர பார்க்கணும் கமலா. அந்த பாக்கியம் எனக்கு இல்ல ராதா. ஏன் இல்ல? நீ கவலைப்படாத கமலா, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்க நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனா அப்படி நடக்க கூடாதுன்னுதான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன். அவர் இளைய மனைவி மேல தன் உயிரையே வச்சிருக்கார். ரெண்டு பேரும் லட்ச தம்பதிகள்னு எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க. அவங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டு நான் மட்டும் என்ன சுகத்தை அடைய போறேன்? என் புருஷன் உயிரோடு இருக்கிறாரு. யாரோ ஒரு பாக்கியவதி அவர் வாழ்க்கையில பங்கு கொண்டு அவருக்கு இன்பம் கொடுக்கிறார். இந்த ஒரு நினைவே எனக்கு போதும். அவங்க வாழ்க்கையில குறுக்கிடாம ஒதுங்கி போறதுதான் நான் அவங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய நன்மை. ராதா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைச்சது. நான் எவ்வளவு அதிர்ஷ்டக்காரி ராதா, எவ்வளவு அதிர்ஷ்டக்காரி. கமலா, உன்னை போல பெரிய மனசு யாருக்கு வரும்? உன் சந்தோஷத்தையே கெடுக்கக்கூடிய அளவுக்கு நீ இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யத்தான் வேணுமா? நான் படிக்காதோ பட்டிக்காடு. ஆன அனுபவத்தின் மேல சொல்றேன். ஆனந்தம் நாமே அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, பிறர் அனுபவிக்கும் இன்பத்தை கண்ணால பாக்குறதுலயும் அதுக்கு காரணமா இருக்கிறதுலயும் ஆனந்தம் உண்டாகுதும்மா. அப்போ இப்படியே இருக்கிறதா உன் முடிவா? முடிவு மட்டும் இல்லை, என் ஜீவிய லட்சியமே அதுதான். காஃபி ஆறி போகுது, சாப்பிடுங்க. கமலா ஒரு லட்சிய பெண், அவளோட வாழ கொடுத்து வைக்காத அவ புருஷன் பெரிய துரதிருஷ்டசாலி. அம்மா, தமிழா, நீ தலை நிமிர்ந்து நின்ற காலம் எங்கே? நானே தெய்வம் என்று அல்லும் பகலும் போற்றி வணங்கும் உனக்கா இந்த இடிநிலை? டேய் ஆண்மகனே. யாரப்பா அது? என்ன வந்து ஆண்மகன் சொல்லிக்கிட்டு? என் வீரத்தில் ஒரு அணுவாவது உன்னிடம் இருக்க வேண்டாமா? ஒரு பெண்ணுக்கு அடங்கிவிட்டாய், மனைவி என்ற பேய்க்கு அடிமையாகிவிட்டாய், அவளை அடக்க சக்தியற்று முடங்கிவிட்டாய். நீ ஒரு ஆண்மகனா? என்ன மேலெல்லாம் துப்புறீங்க? மானத்தை மறந்து வேடியாக திரிந்து வாழும் நீயாமரத் தமிழன் எழு!
நீ துணிந்தால் உனக்கு அவள் ஒரு புழு. உன் உரிமைகளை அவளிடம் சொல்லி அழு. போ போடா. தமிழா, முன்வைத்த காலை பின் வைப்பதுதான் வீரமா, வருவது வந்தே தீரும். துணிந்து சார் இது வந்தோ ஆண்மை. நான் தான் விடுதலை வீரன், உன்னிடம் அடிமைப்பட்டு கடந்தவன். உன் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வீர் கொண்டு வந்திருக்கிறான். வெள்ளையர்களை விரட்டி அடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரையிலே உதித்தவன். உன் செருக்கை சீரழிக்க வந்திருக்கிறான். நீங்களா? ஆம், கதவை திற. திறக்க முடியாது. மரியாதையாக கதவை திறக்கின்றாயா அல்லது ஒரே குத்தில் உடை கட்டமா? எங்க வந்தீங்க? தொண்ட வறண்டு போச்சு. பின்ன இந்த கத்து கத்துனா? கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி வேணுமா? கீழே ஃப்ரிஜிடர்ல சில்லுன்னு தண்ணி இருக்கும், அங்க போய் குடிச்சிட்டு அங்கேயே கத்துங்க. ஏன் நிக்கிறீங்க? காலையில 5 மணிக்கு எடுப்புங்க. லேடிஸ் கிளப்ல டென்னிஸ் மேட்ச் இருக்கு. டோன்ட் ஃபர்கெட். ரொம்ப கஷ்டம் பொம்மா. ஏனடா திரும்பி விட்டாய்? நீ சென்ற வேகம் என்ன, திரும்பிய சோகம் என்ன? தமிழா, மங்கை அவள் முகத்தை கண்டு மிரண்டு வெறுண்டு வந்து விட்டாள். தமிழா, பாவை அவள் கட்டளையிட்டாள், நீ சேவை செய்கிறேன் என்று வந்து விட்டாய். தமிழா, சும்மா தமிழா தமிழா என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு அவள் காலையில என்ன எழுப்ப சொல்லியிருக்கிறா? தமிழச்சி, கடியாரம் இருக்கு, முன்ன என்ன எழுப்பி விடுங்க, அப்புறமேல நான் எழுப்பி விடுறேன். தூங்க விடுங்கப்பா, தூங்க விடுங்க. இதெல்லாம் வேண்டாத வேலை தானே. உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ இங்க இருந்தா அவரை யார் கவனிச்சுக்கிறது? எல்லா வேலையும் நீ செய்யறது, நாங்களாம் உட்கார்ந்துட்டு வேடிக்கை பாக்குறதா? நீ வேலை செய்யற லட்சணம் போதும், முதல்ல இந்த இடத்த விட்டு போ. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்தா போன்னு விரட்டுறியே. சாயந்தரம் ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போக போறீங்க, அவ்வளவுதானே? இல்ல, கடத்தெரு பீச் எங்கேயாவது போவீங்க? இல்லை, நீ மட்டும் கரெக்டா சொல்ல பாக்கலாம். உனக்கு ரகசியமா ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. பின்ன என்னதான் இருக்கும் சொல்லட்டுமா? சொல்ல, சொல்லிடுவேன். நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். நீயே சொல்லு. ஐய, வெக்கமா இருக்கே. வெக்கமா இருக்க? அப்ப என் காதல சொல்லு. வந்து வந்து வந்து. அப்படியா? அப்புறாதா, இந்த வேலையெல்லாம் நீ செய்யவே கூடாது. குழந்தைகள் வளர்ப்பது எப்படி, அந்த புத்தகம் போய் படி. போ போ போனா. கமலா, கமலா, நான் ராதான் நினைச்சு.
அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு ஜாஸ்தியா இருக்கு, ஜாக்கிரதையா கவனிச்சுக்க. நானே புறப்பட முடியா இருந்திருக்கும், நீங்க வராட்டி போனா. இப்பதான் வர. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா சௌக்கியமா இருக்கா? ஆமா, கமலா எங்கம்மா? அத்தைகிட்ட இருக்க. இது பாருமா, நம்ம பரப்படுற போது கமலாவை கூட்டிட்டு வரணும்னு அம்மா உத்தரவு. அது சரி, அத்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கமலா இங்க இருந்தா அத்தைக்கு ஒத்தாசையா இருக்கும். ஆமாங்க, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். கமலா இல்லாட்டி இந்த வீட்டுல எதுவுமே நடக்காது. அதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போனா போச்சு. என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க, வாங்க அத்தை பாக்கலாம். கமலா, உன்னை பத்தி எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். கமலா, நீ இருந்த நிலைமைய நினைச்சு நினைச்சு நான் பட்ட வேதனை மகாலட்சுமி மாதிரி உன்னை பார்த்ததும் பறந்து போச்சு. ஆனா முன்பின் தெரியாத யாரோ ஒரு பெண்ணு நல்லா வாழணுங்கிறதுக்கா உன் வாழ்க்கை வீணா போறத நினைச்சா என்னால தாங்க முடியலம்மா. என்னப்பா சுந்த சௌக்கியமா சார், வாங்க உட்காருங்க. ஏன் சுந்தர் நின்றுகிட்டே இருக்கேன்? பரவாயில்ல சார், சரிதான். என்னப்பா இந்த மரியாதைய காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருப்போது காட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, சும்மா உட்காரு. ஏதோ பழைய மாணவனாச்சே, பெரிய டாக்டரா வேற இருக்கியே, அப்படி என் உடம்பை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போறான்னு வந்தேன். கமலா, கமலா, இதப்பா இவர் யார் தெரியுமா? என்னுடைய பழைய காலேஜ் ப்ரொஃபசர் மிஸ்டர் சுந்தரம் பிள்ளை. சீக்கிரமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் காபி கொண்டு வாங்க. கமா. ஆமா, உன் கல்யாணத்துக்கு எனக்கு ஏன் இன்விடேஷன் அனுப்பல? ஐம் வெரி சாரி சார், அது ஏதோ அவசரமா சட்டுன்னு ஆரம்பிச்சு பட்டுன்னு முடிஞ்சு போச்சு. என்ன, லவ் மேரேஜா? ஆமா சார். வெரி குட், வெரி குட். சுந்தர், அழகு குணம் குடும்ப பண்பு நிறைஞ்ச இந்த பெண்ணை மனைவி அடைஞ்சடி நல்ல பாக்கியசாலி. அப்பா கல்யாணத்துக்கு வந்துதான் உங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ண முடியல சார். ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணுறேன், நீங்க ரெண்டு பேரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்ப்பா. சார், இந்த பொண்ணு என்னோட வைஃப் இல்ல சார். அம்மா என்ன மன்னிச்சிடம்மா, சுந்தர் உன் புருஷன் நினைச்சு தவறா ஏதேதோ பேசிட்டேன். கமலா வாராதா? நான் ஊருக்கு போயிட்டு வரேன் கமலா. மகராசியா போயிட்டு வாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. வரும்போது கை நிறைய புள்ளைய தூக்கிட்டு வா. ராதா, ரயிலுக்கு நேரம் அது, புறப்படுமா? ஐயா, ராதாவை ஜாகிரதையா பாத்துக்குங்க, அடிக்கடி லெட்டர் போடுங்க. ஆகட்டுமா, ராதா வா போலாம். போயிட்டு வரேன் கமலா. போயிட்டு வாமா. என்ன இதெல்லாம் மரியாதை எங்க? கடையில விக்குது. கடையில என்ன வந்தது உங்களுக்கு? எனக்கா அறிவு வந்தது, ஆத்திரம் வந்தது, ஆவேசம் வந்தது, அழகான வீர சவுக்கு வந்தது. விளையாடுறீங்களா? இனி நான் உங்ககிட்ட விளையாட மாட்டேன், இந்த சவுக்கு தான் விளையாடும். அங்க எங்கயாவது போய் விளையாடுங்க. ஏய் எழுந்துரு, நேர சமய கட்டுக்கு போ. முடியாது. முடியாதா? கெட் அவுட். கமலா, இனிமே வீட்டு வேலையெல்லாம் நளினி தான் செய்யணும். நீ கைய கழிட்டு போய் ஊஞ்சல் அடுப்போ. என்னால முடியாது, எனக்கு சமையல் பண்ண தெரியாது. நீ சமையல் பண்ணி எவன் சாப்பிடுற? எதையாவது செய்ய, கடைசியில உன்ன திங்க வைக்கிறேன். நளினி, இனிமே சமையல் செய்ய தெரியாதுன்னு சொல்லாரு. அப்படி சொல்லு, நான் கத்து தரேன். இதெல்லாம் ஓ வேலைதான். பொட்டி பாம்பா கிடந்தார், இப்ப என்ன அயரன் பண்ண பாம்பா வாயிட்டாங்க. ஏன் நிக்கல, ஏதாவது செய்ய. ஐயோ ஐயோ, நான் ஏன் பொண்ணா பிறந்த? யார என்ன என்னது கேக்குற? உங்க அப்பனை போய் கேளு. எப்படி கேக்குறது? எங்க அப்பா தான் செத்து போயிட்டாரு. அவன் தலையில பேட்மெண்ட் ஆடி இருப்ப, மூளை கலங்கி செத்து போயிட்டான். நீங்க போயிட்டு வாங்க, நளினிய நான் கவனிச்சுக்கிறேன். தண்ணியா, உன்னால முடியுமா? இவ பெட்ரோல் வம்சமாச்சே, திடீர்னு காத்தோட காத்தா பறந்துவாள எங்க அம்மா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னமே நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். மூச். இவ்வளவு நாளா உன்னுடைய சட்ட திட்டத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு நான் அவஸ்தப்பட்டேன், இன்னையில இருந்து உன்னுடைய டர்ன். போ, வேலை செய். ஏன் சும்மா மிரட்டுறீங்க? உங்க இஷ்டப்படிதான் நடக்கிறேன்னு சொல்லியாச்சு. கமலா, இவளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவ குழையிறாளேன்னு ஏமாந்துறாத.
இவ என்ன ஆளு தெரியுமா, கொஞ்சம் ஏமாந்தம்னா இந்த உலகத்தையே சுக்கு கஷாயம் வச்சு குடிச்சிட்டு பேப்பம் விட்டுடுவான். சவுக்க இப்படி தப்பி தவறி வச்ச அவ்வளவுதான் திருப்பிக்குவான். அதனால தான் விரல கூட வச்சு அப்படியே ஆணி அடிச்சிருக்கிறேன். ஏமா நிக்கிறீங்க, ஏன் நிக்கிறீங்க? ஆகட்டும் வேலை. கொஞ்சம் சொல்லி தாங்க நளினி. அவரையும் கேக்குறேன், சொல்லி தரேன். சுமாரு, உனக்கு தெரியாது. சுமாரே, உனக்கு தெரியாது. ஓடிட்டு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, கமலா அம்மா கூப்பிட்டாங்க. நீ போய் சொல்ல. சரி அப்பா, சரி. ரூம்ல கமலாவை காணுமே, ஒட்டி படுக்க கூட இல்ல. உனக்கோ யாருமே இல்லைங்கிற இந்த பொல்லாத உலகத்துல உன்ன மாதிரி அழகான பொண்ணு ஆதரவு இல்லாம வாழ்றது பெரிய ஆபத்து. இத பாரு, நாளைக்கே கோயம்புத்தூருக்கு என் புருஷன் வீட்டுக்கு போறேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்யறேன். பேசாம என்னோட வந்துருமா? ஏதாவது கௌரவமான வேலை பார்த்து நிம்மதியா இருக்கலாம். என்னம்மா யோசிக்கிற, சரின்னு சொல்லுமா? சரிம்மா. பார்த்தீரா ஐயா, பார்த்தீரா, பார்த்தீரா ஐயா, பார்த்தீரா. 20 வயது இழகின மனது உருவத்திலே அவனடுத்தரமாக. பார்த்தீரா ஐயா, பார்த்தீரா. 20 வயது இழகின மனது உருவத்திலே அவனடுத்தரமாக. பார்த்தீரா அம்மா, பார்த்தீரா. வெங்க
தாய சருகு சேலே வீட்டு வேலை தெரியவும் இல்லை நடைய பார்த்தா நாட்டியம் போலே இருக்கம்மா. நல்லா இருக்கிற மனசுகள் எல்லாம் கெடுதம்மா. பார்த்தீரா ஐயா பார்த்தீரா பொண்ணு நடக்குது பாரு உடம்பில இருக்கும் உறுதியை பாரு படிக்கிற பொண்ணு வளையுது பாரு கொடி போலே. பதினெட்டு வீசை புத்தகம் பாரு கை மேலே பார்த்தீரா அம்மா பார்த்தீரா. சௌக்கியமா இருக்கியா? வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதா? வீடு சௌகரியமா இருக்கா? உங்க புண்ணியத்துல எனக்கு ஒரு குறையும் இல்லம்மா. நின்னுகிட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. எனக்கு எதுக்கு கமலா இவ்வளவு மரியாதை? நீ கோயம்புத்தூருக்கு வந்த பிறகாவது மன நிம்மதியோட இருக்கேங்கிறத கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத பாரு கமலா, உனக்கு எது தேவையானாலும் சரி என்ன தயங்காம கேளுமா. ஆகட்டுமா, இந்த நான் வரட்டுமா? கட்டவம்மா, இன்னே உன் கருணை. அன்று கைகட்டி சேவகம் செய்த நான் இன்று கவலை இல்லாமல் படுத்திருக்கிறேன். அன்று பியானோவை தட்டி கொண்டிருந்த கரங்கள் இன்று என் கால்களை அமுக்கிக் கொண்டிருக்கிறது. உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? நீதான் என்னுடைய புலக்கடவுள். நீ பெரிய ஆள், நீ போயிருந்தீல்ல, ஒரு லெட்டர் எழுதுனேன். பாக்கெட்டு பிறந்தப்பா, நீ அவன் அழகுல சொக்கி போய் எங்க அழகெல்லாம் விட்டுட்டே. நீ அவ்வளவுதான் குழந்தை பாத்தீங்களா? எல்லா கண்டரும் உரிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க முகத்தை காட்டினாலும் நான் பாக்குறதுக்கு. அம்மா எங்கப்பா? அம்மா சௌக்கியமா இருக்கிறாங்க. நான் தான் மருந்து இதெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கிறேன். நீ கவலைப்படாத, ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்ல, சுகமா இருக்கிறாங்க. என்ன குழந்தைக்கு என்ன பேர் வச்சீங்க? கோபி. கோபி 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 பையா. டேய் பாருடா, நான் தான்டா உங்க அத்தை. ஆமா, என்ன பாருடா, அத்த மூஞ்சிய பாத்துக்கடா. டேய், இப்பவே அத்தை கிட்ட கேட்டுக்கடோ, எனக்கு ஒரு பொண்ணு வேணாத்தேன்னு கேட்டுக்க. அப்ளிகேஷன் போட்டு போடுறேன். கமலா எங்க? கமலா, 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 கமலா. யாரு? ராதாவா? அட்டே, வடகண்ணு வடராஜா. அதான் வந்துட்டியடா, வந்துட்டியா? சாமி அண்ணா, இந்த ஏண்டா எனக்கு புதுசா தெரியுது. நான் தானே அவன் பாட்டி. கண்ணு சாமி. அட்டே, கமலா அங்க அட்டே, ஏன் சார் பேசாம இருக்கீங்க? நான் எப்படியம்மா சொல்லுவேன்? ஏ, என்ன நடந்தது சொல்லுங்க. என்ன காரணமோ தெரியலம்மா, யாருகிட்டயும் சொல்லாம கமலா வீட்டை விட்டே போயிட்டா. வீட்டை விட்டே போயிட்டாளா? என்னால இதை நம்பவே முடியல அத்தை. என்னை விட்டு பிரிந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாள். நீ குழந்தையும் கையுமா வரணும், என் கையால உனக்கு ஆழத்தை எடுக்கணும்னு ஆசையோடு காத்திருந்தாளே. அழாதே ராதா. எப்படியே தேழாம இருக்க முடியும்? கூட பிறந்த சகோதரி கூட என் மேல அவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்க மாட்டான். அவளுடைய சோக கதையை கேட்டா நீங்க கூட கண்ணீர் சிந்துவீங்க. சின்னஞ்சிறு வயதிலேயே அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. கணவன் வீட்டுக்கு போகும்போது பயங்கரமான புயல் உருவத்திலே விதி வந்து அவளை தாக்கிய, வெள்ளத்திலே படகு கவிழ்ந்தது.
குழந்தை பருவத்திலேயே குங்குமம் அழிந்து மாங்கல்யம் இழந்து விதவை கோலத்திலே யாரும் இல்லாத அனாதையாக வந்து என்னை சந்தித்தார். உயிருக்கு உயிராக பழகினார், எனக்காகவே வாழ்ந்தார். இனி அவளை எப்போது பார்க்க போகிறேன் அத்தை? எப்படி என் துக்கத்தை மறக்க போகிறேன்? கமலா, கவலைப்படாத கமலா. இல்லாததெல்லாம் நினைச்சு நீ எதுக்கு மனச கஷ்டப்படுத்திக்கிற? இந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கம்மா. வேண்டாதவங்களை எல்லாம் கடவுள் எதுக்காகத்தான் படைக்கிறாரோ தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும் கமலா, உன்னை நாளைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அவர் ஆபீஸ் போற நேரமாச்சு, மறுபடியும் உன்னை வந்து பாக்குறாரு. சும்மா எதையாவது நினைச்சு கண்ணீர் விட்டுட்டே இருக்காரம்மா. நான் வரட்டுமா? என்ன கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க, அடுத்த வாரம் டியூட்டி ஜாயின் பண்ணோம். இன்னைக்கு தான் ஆர்டர் வந்துச்சு. இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம புறப்பட வேண்டியிருக்கும். மச்சான் மச்சான், என்னையும் சேர்த்துக்க, என்னையும் சேர்த்துக்க. நீ இருக்கப்பா, கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் போறீங்க. நீ பள்ளிக்கூடம் போல இன்னைக்கும் சம்பளம் கட்டலனா என் பேர் அடிச்சுடுவாங்கம்மா. இன்னைக்கும் உட்ட பணம் இல்லையாமா? கவலைப்படாதம்மா, பேர் அடிச்சு அடிச்சிட்டு போறாங்க. நானும் உன் கூட வேலை செய்வேன். அப்படி எல்லாம் சொல்லாத கீதா, நானும் உன் கூட ஸ்கூலுக்கு வரேன். உன் பேர் அடிக்காம நான் பாத்துக்கிறேன். எங்க புஸ்தகத்தை எடுத்துட்டு வா. வாமா ஐயா. பரவாயில்லைங்க, சம்பளம் கட்ட இன்னைக்குதான் கடைசி நாள்ன்னு கீதா சொல்லிருக்கா. என் கையில அவ்வளவு பணம் கிடையாது, ரெண்டு நாள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா எப்படியாவது கொண்டு வந்து கட்டிடுறேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவ பேரடிக்காம பாத்துக்குங்க. கவலைப்படாதீங்கம்மா, உங்க மக கீதா படிப்புல ரொம்ப துடியான குழந்தை, எல்லா பாடத்திலயும் அவதான் முதல் மார்க் வாங்குறா.
அவ படிப்பை பாதிக்கும்படியா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அவ சம்பளத்தை நானே கட்டிடுறேன். உங்களுக்கு எப்ப சௌரியமோ அப்ப திருப்பி கொண்டு வந்து கொடுங்க. ரொம்ப நன்றி ஐயா, இந்த உதவி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். போமா கிளாஸுக்கு போ. குட் மார்னிங் சார். உட்காருங்க. இவனை ஸ்கூல்ல அட்மிட் பண்ணனும். பட்டணத்துல கான்வென்ட்ல படிச்சிட்டு இருந்தான். அவரை திடீர்னு கோயம்புத்தூருக்கு மாத்திட்டாங்க. அப்படியா? மெட்ராஸ்ல எந்த கிளாஸ் படிச்சிட்டு இருந்த தம்பி? என் பேர் ஒண்ணும் தம்பி இல்ல, கோபி. கெட்டிக்கார பேர்ல இருக்கானே. இந்த அப்ளிகேஷன் பாரத்தை பூர்த்தி பண்ணி ஆபீஸ்க்கு கொடுத்துரும். ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வரோம். போயிட்டு வரேன் சார். புறா பெஞ்சில முடியாது, கொடுக்க முடியாது. புறா சட்டையா? வீட்டு வரையா நிறைய விளையாட்டு சாமான் இருக்கு. எங்க அம்மாட்ட சொல்லாம நான் எங்கேயும் வர மாட்டேன். நாளைக்கு நான் வரட்டுமா? நடந்து காலெல்லாம் வலிக்குது. உடம்பு சரியில்லையா அம்மா? நான் போய் டாக்டர் கூட்டிக்கிட்டு வரட்டுமா? என் சிநேகிதம் கோபின்னு சொன்னேனே, அவ அப்பா பெரிய டாக்டரா. நான் கூப்பிட்டா உடனே வந்துடுவாருமா? எனக்கு உடம்பு கொண்டு இல்ல ராஜா. நீ சாமியை கும்பிட்டு தூங்க. அம்மா என்னடா? எனக்கு தூக்கம் வரலம்மா. தருவார்த்தோங்கு காரில் ஏறி
ஒவ்வொரு நாளும் பொன்னாளாவும் உண்மை இன்பம் காண்போம். கண்ணே ராஜா கவலை வேண்டாம் அப்பா வருவார் தூங்கு. கண்மணி உன்னை அள்ளி அணை பார்த்தாரும் தருவார் தூங்கு. உடம்பு நெருப்பா கொதிக்குது, ஒண்ணும் இல்லங்கிறிய. மாமா ஆஸ்பத்திரி போலாம். வேண்டாமா, எல்லாம் சரியா போயிடும். கமலா, நான் சொல்றத கேளுமா. மாமா இப்பவே ஆஸ்பத்திரிக்கு போலாம். கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு ஒண்ணும் வராது. நல்ல பொண்ணுமா நீ, சின்ன பிள்ளையாட்டம் பிடிவாதம் பண்றீங்க. நான் உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன். மாமா ஆஸ்பத்திரி போலாம். சரிம்மா. கமலா, என்ன கமலா இது, ஏன் அப்படி ஓடி வந்த? அம்மா அம்மா, வாங்க அம்மா வீட்டுக்கு போலாம். என்னது டாக்டர் பார்க்காமலா? அம்மா எனக்கு மருந்து வேண்டாம், வாங்க அம்மா வீட்டுக்கு போலாம். நல்லா இருக்கு நீ பேசுறது. இவ்வளவு தூரம் வந்துட்டு டாக்டர் பார்க்காமலா போறது என்ன கமலா? இன்னைக்கு வந்துச்சு உனக்கு, ஏன் டாக்டர் பார்க்க மாட்டேங்கிற? சொல்லு சொல்லு கமலா. முடியாது முடியாதுமா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. எனக்கு உடம்பு கொள்ளுமே இல்ல. நான் நல்லா இருக்கேம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். வாங்கம்மா வீட்டுக்கு போலாம், வாங்க வீட்டுக்கு போலாம், வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மா கோபி. என்ன பாட்டி? யாருடா இது? என் ஃப்ரெண்டு பாட்டி, அம்மா அழைச்சிட்டு வரதுனாங்க. அப்படியா? உன் பேர் என்னம்மா? கோபி, இவ தானே நீ சொன்ன ஃப்ரெண்டு? ஆமா அம்மா, கீதா உங்க அம்மா. வணக்கம். ரொம்ப கெட்டிக்காரியா இருக்கி கீதா. நல்லா படிக்கிறியாம்மா? கணக்கு சரியா வராட்டி அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அம்மாக்குதான் எப்பவும் தையல் மிஷின்ல உட்காந்து வேலை செய்துகிட்டே இருக்காங்க. எனக்குதான் அப்பா இல்லையே, அம்மா தானே வேலை செய்யணும். கீதா நீ நல்லா படிக்கணும், நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும். கோபி நீங்க ரெண்டு பேரும் விளையாடுங்க, நான் போய் டிஃபன் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரிம்மா. கீதா எங்கிட்ட இருக்கிற விளையாட்டு சாமான் எல்லாம் காட்டுறேன், வரியா? கோபி யாருடா? எங்க அப்பா. வா கீதா. உங்க அப்பா, இது உங்க அம்மா.
ராஜி, நீ அப்பா அம்மா? ஆமாண்டா. என் கூட யாரும் இருக்காங்கன்னு பாரு. உன் கூட படிக்கிறானா? ஆமாம்மா, நான் கூட கோபின்னு சொல்வேனே, அவன் தான் இவன். ஏப்பா, நல்லா படிக்கிறியா? என்னை விட கீதா தான் நல்லா படிப்பா. உன்னை படிச்சல, அவள் எழுதினதை பார்த்தா நான் கப்படிச்சேன். சீச்சி, அப்படியெல்லாம் செய்யலாமா? தப்பில்ல? தப்புதான், அதுக்கு என்ன பண்றது? படிப்பு தான் வரமாட்டேங்குது. அவங்க வீட்டுல டியூஷன் வாத்தியார் கூட வச்சிருக்காங்கம்மா. உங்களுக்கு ஜுரமா? எங்க அப்பா அழைச்சிட்டு போறேன். அம்மா, அவங்க அப்பா பெரிய டாக்டர், அவர் பேரு டாக்டர் சுந்தர். உங்க அம்மா பேரு ராதா. உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? ஓ, உங்க பாட்டி ஓ கண்ணாடி போட்டுக்கிட்டு எப்போ ராமாயணம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ராஜாராணி கதை, ராட்சசன் கதை, எல்லா கதையும் சொல்லுவாங்க. ஆனா கால வலிக்குது, வெளியிடாமாங்க. அதுதான் எனக்கு பிடிக்காது. ஏ கோபி, உன்னை எங்க எல்லாம் தேடுறது? ஏங்க வந்த? சரிதான் போயா, ஏஸ்ட நான் வருவேன். சரி சரி, பா போலாம். கீதா, போயிட்டு வரேன். போயிட்டு வர. கோபி பெரி எடுத்து போல, நீ அவன் கூட பழகிறது சரியில்லடா. ஏம்மா, கோபி நல்ல பையன் தானேம்மா? கோபி நல்ல பையன் தான், ஆனா அவங்க அப்பாவுக்கு கோபம் வரும். சரிம்மா. மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்து எல்லா நோய்க்கும் மருந்து கொடுக்கிறேன்,
ஆனா என் மனப்புண்ணுக்கு என்ன மருந்துன்னு எனக்கே தெரியல. என்கிட்ட சொல்றதுனால உங்க மனப்புண்ண ஆத்திக்க முடியுமா? தைரியமா சொல்லுங்க. துன்பத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க கூட எனக்கு உரிமை இல்லையே. போய்விடு. கமலா, இந்த வீட்டை விட்டு போக காரணம் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? அது சொல்லாதீங்க, அது சொல்லாதீங்க. யார் வீட்டிற்குள் இத்தனை உரிமையோடு நுழைய பார்க்கிறாய்? உணர்ச்சி வேகத்தில் உயிருக்கு போராடும் கணவனை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பில் உன் நிலைமையை நீ மறந்து விட்டாயா? போய்விடு, இந்த வீட்டிலே இனி உனக்கு இடமில்லை. இங்கே விளக்கேற்றி வைக்க இன்னொருத்தி இருக்கிறாள். அவன் சுகதுக்கங்களை பங்கு போட்டுக் கொள்ள அவள் ஒருத்திக்குத்தான் உரிமை உண்டு. புதைந்து மறைந்து விட்ட அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி உன்னை யார் என்று காட்டிக் கொள்ளப் போகிறாயா? ஏன் நிற்கிறாய்? போய்விடு. அவரை பார்க்காம நான் இங்கிருந்து போவே மாட்டேன்.
நில். ஏற்கனவே மனமுடிந்து புழுவாக துடிக்கும் அந்த பேதை பெண்ணிடம் அவனுக்காக அழ உனக்கு மட்டும் உரிமை இல்லையடி. நானும் அவர் மனைவிதான், எனக்கும் உரிமையுண்டு என்று சொல்லி அவளை சித்திரவதை செய்ய போகிறாயா? இன்னொருத்தியின் நல்வாழ்வுக்காக என்று நீ இந்த வீட்டை துறந்து சென்றாயோ, அன்றே உனக்கு இருந்த பாசம் பந்தம் எல்லாம் மறந்திருக்க வேண்டும். மறுபடியும் ஏன் இங்கே வந்தாய்? போய்விடு. ஒண்ணுமே சொல்லாம போறீங்க, அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? எப்படிம்மா சொல்றது? என்னால ஆன வரைக்கும் முயற்சி செய்து பார்த்திருக்கேன். இன்னும் ஒரு மணி நேரத்துல அவருக்கு சுயநலம் வந்துட்டா அப்புறம் கவலையே இல்லம்மா. ஆனா அப்படி சுயநலம் வேற தவறிடுச்சுன்னா அப்புறம் நான் செய்யக்கூடியது ஒண்ணும் இல்லம்மா. தெய்வத்தை நம்பினவர்களுக்கு துக்கமே கிடையாது. உள்ள முருக தன்னை நம்பினவர்களை தெய்வம் என்னைக்குமே கைவிட்டதில்லைம்மா. உன் துக்கத்துக்கு காரணம் என்ன சொல்லும்? ஐயா, என் வீட்டுக்காரர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கார், உயிரோட போராடிக்கிட்டு இருக்கார். கவலைப்படாதேம்மா, இந்த பிரசாதத்தை வாங்கிக்கோ. இந்த பிரசாதத்தை கொண்டு போய் அவர் நெத்தியிலே தெய்வத்தை உள்ளன்போடு பிரார்த்தனை செய். நல்லவங்களை வாழ வைக்க தெய்வம் என்னைக்குமே தவறினதில்லைம்மா. Thank you.
யாரது? யாரு? யாரது? ப்ரொஃபசர் சோமசுந்தரமா? என்ன ரொம்ப சீரியஸா இருக்கா? இதோ 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். 10 நிமிஷத்துல வந்துடுறேன். எனக்கு அவசரமா போகணும். ஏமா
அம்மாக்கு ரொம்ப ஜரமா இருக்கு. டாக்டர் அழைச்சுக்கிட்டு போலான்னு வந்து வரவே மாட்டேங்கிறாரு. இந்த போட்டோ இங்க எப்படி வந்தது? அது என்னது? என்னதா? ஆமா, எங்க அம்மா கொடுத்தாங்க. இது எங்க அம்மா, இது எங்க அப்பா. உங்க அம்மா பேரு? கமலா. கமலா? கமலா? சந்தேகமா இல்ல, நம்ம வீட்டுல வேலைக்காரியா இருந்த அதே கமலா தான். ராதா, கமலா யார் தெரியுமா? என் மகனோட மூத்த மனைவி. உன் நல்வாழ்வுக்காக தான் யார் என்று காட்டிக்கொள்ளாமலேயே இருந்துட்ட அம்மா அந்த முத்தமி. கமலாவுடைய மகளாமா, நீ உங்க அம்மாவை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பம்மா. முதல்ல இந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அவ அம்மாவை காப்பாத்துங்க. நமக்கு வாழ்வு கொடுத்து அவ சாகக்கூடாது. நான் வேற அர்ஜென்ட் கேஸுக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்பம் பேர் தெரியாத அனாத படம்லாம் கூட்டிட்டு வந்து உயிரா வாங்க. யார் அனாத? யார் சொன்னது இவளுக்கு அப்பா இல்லைன்னு? இவளுக்கு அப்பா இருக்காரு. அவர் படித்தவர், பணக்காரர், பட்டம் பெற்றவர், கௌரவம் உள்ளவர், பெரிய டாக்டர். அவர் பெயர் மிஸ்டர் சுந்தர். கீதா உங்க மகதான், உங்க மூத்த மனைவியின் மகள். மூத்த மனைவியா? ஆமா. இந்த வீட்டிலே வேலைக்காரி அவன் நமக்கெல்லாம் உழைச்சு உழைச்சு உருக்குலைந்தாலே ஒரு அபாக்கியவதி. அந்த கமலாதா உங்க மூத்த மனைவி. என் நன்மைக்காக தாய் யாருன்னு காட்டிக்கொள்ளாம வாழ்ந்தாலே ஒரு உத்தமி. அந்த கமலாதான் உங்க மூத்த மனைவி. இவர் எங்க அப்பாவா? ஆமாடி கண்ணி, இவர் உங்க அப்பாதான். போலாம். கீதா, கீதா, கீதா. Yeah.
ராதா, இன்னைக்குதான் என் வாழ்க்கையிலேயே நல்ல நாள். என் கீதாவுக்கு அப்பா கிடைச்சிட்டா. நீ இருந்து வாழ வேண்டிய வீட்டில் ஒரு வேலைக்காரிய போல இருந்துட்டி. அப்படி சொல்லாதீங்க. மனைவியா உங்க வீட்டுக்கு நான் வந்திருந்தாலும் உங்களுக்கு நான் எப்பவுமே வேலைக்காரி தானே. கமலா ராதா, எனக்காக ஒரு உதவி செய்யறியா? அம்மா சொல்லு கமலா, என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சம் குங்குமம் கொண்டு வரியாமா. சுமங்கலியா இறந்து போனா பாக்கியவதி என்று சொல்லுவாங்க. எனக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்க போகுது ராதா. கீதாவை உங்க கையில ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு உயிரை கொடுன்னு வீண் போகல. அம்மா கீதா, இனிமே இவங்க தான் உனக்கு அம்மா. எனக்கு யாரு வேண்டாம்மா, நீதான் வேணும். அப்பா இல்லையே, அப்பா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்பா கிடைச்சிட்டாரு. இப்ப அம்மா இல்லைன்னு என்ன விட்டுட்டு போயிடாதம்மா. அழாத கீதா, நீ எப்போ அம்மான்னு கூப்பிட்டாலும் நான் ஓடி வரேன்டா கண்ணு. கீதா கீதா, எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குதம்மா. அம்மா அம்மா கவலை வேண்டாம், அப்பா வந்தார் பாரு. அன்புடன் நம்மை பணை தேட வந்தார், கண்ணை திறந்து பாரு. கண்ணீருடனே காத்திருந்தோமே, காலம் வந்தது அம்மா. உன்னை நம்பி நான் இருக்கின்றே, ஓடிவிடாதே அம்மா அம்மா. Oh.